श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि श्री पराशर भट्टार्यः श्रीरंगेश पुरोहितः श्रीवत्सांकसुत श्रीमान श्रेयसे मे स्तु भूयसे श्रियै समस्त चिदचिद्विधान व्यसनं हरेः अंगीकारिभिरालोकैः सार्थयन्त्यै कृतोञ्जलिः। 19वां श्लोकम நம்ம போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு 19, 20 ரெண்டு ஸ்லோகத்தை பார்க்கலாம். காலேஷம் சதி யோக்யதாம் சிதசிதோரன்யோன்யமாலிங்கதோ பூதாஹங்கிருதி புத்தி பஞ்சகரணி ஸ்வாந்த பிரவிருத்தீந்திரியை அண்டானாவரணை சஹஸ்ரமகரோத்தான் பூர்புவஸ்வருவதா ஸ்ரீரங்கேஸ்வரி தேவி தே விஹுதயே சங்கல்பமான பிரியா. இந்த ஸ்லோகம் எவ்வளவு கம்பீரமான ஸ்லோகம் அப்படின்றத பத்தி பேசிட்டு இருக்கச்ச கட் ஆயிடுச்சு. இந்த காலத்தால நம்ம கட் பண்ண வேண்டிய ஸ்திதிக்கு வந்துட்டோம், சரியான நெட்வொர்க் இல்லாததுனால. ஸ்லோகம் காலே சம்சதி யோக்யதாம் சிதசிதோர் அன்யோன்ய மாலிங்கத்தோஹோ அப்படின்றதாக ரொம்ப கம்பீரமான சப்த பிரயோகங்கள் அப்படின்றதாக பார்த்தோம். அதே மாதிரி பூதாகம் கிருதி புத்தி பஞ்சகரணி சுவாந்த பிரவருத்தி இந்திரியைஹி என்பதாக அப்படி ஒரு இறங்கு வரிசை, மறுபடியும் ஏறு வரிசை. அண்டானாவரணை சஹசிரமகரோ தான் பூர்புவஸ்வருவதா ஸ்ரீரங்கேஸ்வரி தேவி தே விகதையே சங்கல்பமான பிரியகாம். இதுல அப்படியே நீரே ஏத்தி இறக்குற மாதிரி இருக்கே சுவாமின், அதுல எங்க ஏத்தி இறங்குறது அப்படின்னு கேள்வி கேட்கலாம். ஆனா என்ன எப்படின்னாக்கா அதை பாருங்க, ரொம்ப சூக்மா பார்த்தா தெரியும். காலே சம்சதி யோக்யதாம் அப்படின்ற தீர்க்கம் வந்தது. சிதசிதோர் அன்யோன்யமாலிங்கத்தோஹோ எல்லாமே சந்தியக்ஷரமா வந்திருக்கு. சந்தியக்ஷரமா வந்ததுனால அதுக்கு தீர்க்கத்துவம் தான் கணக்கு ஒரு விதத்துல. அதனால அது ஒரு காம்பீரியம். பூதாஹங்கிருதி தி புத்தி பஞ்சகரணி ஸ்வாந்த பிரவர்த்தி இந்திரியைஹி எல்லாம் கொஞ்சம் ஒரு அளவுக்கு மோஸ்ட்லி ஹ்ரஸ்வாட்சரங்கள் வந்து ஒரு மாதிரி இறங்குறது. அதே மாதிரி மறுபடியும் அண்டானாவரணை சஹஸ்ரமகரோ தான் பூர்புவஸ்வருவதா என்பதாக சந்தியக்ஷரங்கள் மறுபடியும் பிரயுக்தமாயிருக்கு. ஸ்ரீரங்கேஸ்வரி தேவி தே விகுதையே சங்கல்பமான பிரியகாம். அந்த ஸ்ரீரங்கேஸ்வரி தேவி ரெண்டுலயும் இருக்கிற ஹஸ்வங்கள் இதெல்லாம் சேர்ந்து ஒரு மாதிரி மறுபடியும் கேட்கணும். ஸோ அந்த மாதிரி இந்த இதுல சூக்மமா பார்த்தாக்கா அவர் வந்து ஒரு மனசுல ஒரு ரிதம் வச்சிருக்கார். ரிதம், அந்த ரிதத்துக்கு ஏத்த மாதிரி போறார் அவர். வஸ்துதா ஸ்தோத்திரம் பண்ண வேண்டிய விஷயமானது அவ்வளவு உசந்த விஷயமானதுனாலையும், அவர் அந்த பெருமாளும் தாயாரும் ஏழு இருக்கிற அந்த ஊரானது அப்பேற்பட்ட கம்பீரம் உடையதானதுனாலையும், அதாவது ஸ்ரீரங்க செல்வனார்ன்றார் ஆழ்வார், ஏன்னா திருவரங்க செல்வனார் அப்படின்னு ஆண்டாள், அந்த திருவரங்க செல்வனார் அப்படின்னு அதுவும் அந்த ஊரினுடைய மாட மாளிகைகள் கோபுரங்கள் அதெல்லாம் பத்தி வர்ணிக்கச்ச ஆழ்வார்கள் வர்ணிக்கிற விதமும், அது ஒரு பெரிய ஸ்ரீரங்க கஷேத்திரம்ன்றது பூலோக வைகுண்டம் அப்படின்றதுக்கு பிரதீகமானபடினால எவ்வளவு அற்புதமான, அதாவது அங்க இருக்கிற வாழ்க்கையே ஒரு காம்பீரியமானது தானா ஏற்படும். அதுவும் பட்டருக்கு கேட்கவே வேண்டாம். சின்ன குழந்தையா இருக்கும் போதே பட்டர் வந்து அந்த பிரதிவாதியிட்ட ஒருத்தர் வந்திருக்காரு வாதம் பண்றதுக்கு வந்திருக்காரு, அவர்கிட்ட விளையாட்டா ஏதோ ஒரு கேள்வி கேட்டு அவரால் பதில் சொல்ல முடியாம போயிடுது. குழந்தையா இருக்கும் போதே பட்டர் அவ்வளவு பளபளபளபளான அழகான திருமேனி, ஜுவலிச்சுன்ற பரவாயில்ல, ஸ்ரீரங்கத்துக்கு ஒரு அவர் ஒரு பெரிய கௌரவம். அந்த மாதிரி சின்ன வயசுல இருந்தே இந்த சில குழந்தைகளுக்கு எல்லாம் அந்த ஒரு ஒரு அனுகிரகம் கிடைக்கும், சின்ன வயசுல இருந்தே அதை வந்து ஒரு கௌரவமா வளர்ப்பா. அது வந்து அந்த பேரண்ட்ஸ்னுடைய பொறுப்பு மட்டும் இல்ல, அந்த குழந்தைக்கு இன்னேட்டா இருக்கிற அந்த டேலண்ட்ஸ் அண்ட் அதனுடைய தேஜஸ், எல்லாரும் யார் பார்த்தாலும் அவ விரோதிகளே பார்த்தா கூட, அவளுக்கு விரோதிகள்னு ஒருத்தர் எல்லாருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் இருப்பாள், அவளே பார்த்தா கூட ஆஹா இந்த குழந்தை விஷயம் வேறப்பா, இது அவா நம்மளுக்கும் அவளுக்கும் என்ன சண்டையா இருந்தான்னு இருந்துட்டு போட்டுமே. குழந்தை எவ்வளவு அழகான குழந்தை, பெருமாளுடைய கிருப்பையில பிறந்த குழந்தை, தாயாருடைய கிருப்பையில வளர்ந்த குழந்தை அப்படின்னு பட்டர் விஷயத்துல எல்லாருக்கும் லோகத்துல எல்லாருக்கும் ஒரு அனுகிரக புத்தி சின்ன வயசுல இருந்தே, அதனால அப்படியே பெரியவரானவர். அதனால அவருக்கு காம்பீரியன்றது நைசர்கிகமாவே சித்தமாயிருக்கு. அது ஒன்றும் இல்லாம வர்ணிக்க வேண்டிய விஷயமும் இந்த ஸ்லோகத்துல ரொம்ப கம்பீரமான விஷயங்கள், அதனால அந்த ஸ்லோகத்தினுடைய ஸ்டேட்டஸ் அந்த மாதிரி வச்சிருக்கார் அப்படின்னு தோன்றது. காலே சம்சதி யோக்யதாம் சிதசிதோர் அன்யோன்யமாலிங்கதோஹோ மறுபடியும் வாசிக்கிறேன்.
பூதாஹங்கிருதி புத்தி பஞ்சகரணி ஸ்வாந்த பிரவர்த்தீந்திரியைஹி அண்டானாவரணை சஹஸ்ரம கரோத்தான் பூர்புவ ஸ்வர்வதஹ ஸ்ரீரங்கேஸ்வரி தேவி தே விதுதயே சங்கல்பமான பிரியா. இந்த மாதிரிலாம் எதுக்கு பேக்ரவுண்ட் கொடுக்கணும்? இந்த மாதிரிலாம் ஒரு ஸ்லோகத்துக்கு பேக்ரவுண்ட் நாங்கெல்லாம் கேட்டதில்லை. இந்த மாதிரி இதெல்லாம் ஒரு உபன்யாசமா அப்படின்னு தோணிடும். இது உபன்யாசமே இல்ல முதல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது முதல் உபன்யாசமே கிடையாது. இது வந்து அப்ரிசியேஷன் ஆஃப் அதர்ஸ் ஒர்க். ஒரு ஒரு இந்த சோத்திர இந்த ஸ்ரீகுணரத்ன கோஷத்தினுடைய ஒரு அப்ரிசியேஷனும் கூடவே சேர்றது. அப்போ ஒரு லெவல் மேல போச்சுதான் நம்மளுக்கு என்ன ஆகும்னா அதுக்கு கீழே இருக்கிற லெவல்லாம் நல்லா புரியும். சொல்றேன், எங்க அப்பா சொல்லுவார் அடிக்கடி, ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறியா, சரி, சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் புக்லயும் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்டுடைய எண்ட்ல இருக்கும்போது ஃபிஃப்த் ஸ்டாண்டர்டுடைய ஃபைனல் வரும்போது சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் புக்கையும் நீ படிச்சுடணும் அப்படின்னு விடுவார். சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் புக்கையும் வாங்கி கொடுத்துருவார் சில சமயத்துல. யாருந்தா அங்க இருக்க பசங்க கிட்ட பழைய புஸ்தகம் வாங்கி கொடுத்து இதுதான் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் புக்கு, லீவ்லயும் உட்காந்து வாசி அப்படின்னு லீவ்லயும் உட்காந்து வாசிக்க வச்சுடுவார். அந்த மாதிரி என்னன்னா ஒரு லெவல் ஒரு ஸ்டெப் அஹெட் இருக்கிறது எப்பவுமே நல்லது. அது அந்த அந்த மாதிரியாக இதை நம்ம அப்ரிசியேஷன் பண்ற லெவலுக்கு போனோம்னாக்க அதுக்கு கீழே புரிஞ்சுக்கிற லெவல்ன்றது ரொம்ப ஈஸியாயிடும். இது மாதிரிதான், அதாவது ஒரு ப்ரொஃபஸரா இருக்கிறவா என்ன பண்ணுவா, ப்ரொஃபஸரா இருக்கிறவா அவ வந்து தே ஷுட் என்ஜாய் தட். இஃப் தே என்ஜாய் ஆட்டோமேட்டிக்லி ஸ்டூடெண்ட்ஸ் வில் என்ஜாய் தட், அண்டர்ஸ்டாண்ட் த சப்ஜெக்ட், அந்த லெவலுக்கு வந்துருவா. அதனாலதான் ஆடியன் வந்து அந்த மாதிரி பண்ற, வேற ஒன்றும் காரணம் கிடையாது. ஒரு ஆடியன் எப்படி இந்த ஸ்லோகங்களை ரசிக்கணும் அதே மாதிரி எல்லாரும் ரசிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையினால சொல்றது அது. காலே சம்சதி யோக்யதாம் சதசதோஹோ அந்யோன்யம் ஆலிங்கதோஹோ பூதாஹங்கிருதி புத்தி பஞ்சகரணி ஸ்வாந்த பிரவிருத்தி இந்திரியைஹி, ஒரே பதம் அண்டா. ஆனா அதுக்குள்ள என்னென்ன இருக்கு, பூத சப்தம் இருக்கு, அகங்கிருதி சப்தம் இருக்கு, புத்தி சப்தம் இருக்கு, பஞ்சகரணின்ற ஒரு சப்தம் இருக்கு, என்ன சமாஹார துவந்தோன்வா பஞ்சானாம் கரணானாம் சமாஹாரா பஞ்சகரணின்னு ஒரு குரூப் ஆஃப் இந்திரியாஸ். ஸ்வாந்த பிரவிற்த்தி ஸ்வாந்தன மனசு, பிரவிற்த்தி இந்திரியம், இப்படியாக இத்தனைகள் அப்படின்றதுக்காக அவர் என்ன பண்றார், எல்லாத்தையும் ஒரு சமஸ்த பதமா சொல்றார். பூதாஹங்கிருதி புத்தி பஞ்சகரணி ஸ்வாந்த பிரவிற்த்தி இந்திரியைஹி. சோ பிரவிற்த்தி இந்திரியாணின்னு வரும், பூதானிச்ச அகங்கிருதிச்ச புத்திச்ச பஞ்சகரணீச்ச ஸ்வாந்தச்ச பிரவிற்த்தி இந்திரியாணிச்ச சோ பூதாஹங்கிருதி புத்தி பஞ்சகரணி ஸ்வாந்த பிரவிற்த்தி இந்திரியாணி தைஹி பூதாஹங்கிருதி புத்தி பஞ்சகரணி ஸ்வாந்த பிரவிற்த்தி இந்திரியைஹி, இவைகளால், இந்த பூதாஹங்கிருதி முதலியவைகளால் அப்படின்னு நம்ம பின்னாடி அர்த்தம் பண்ணிக்கிறதுக்கு ஹேத்துவாக இந்த சமஸ்த பதமானது அடங்கியிருக்கு. ஐ எம் ஜஸ்ட் இன்ட்ரடியூசிங் த வேர்ட்ஸ், நாட் ஐ எம் டெல்லிங் த மீனிங். தட் இஸ் தட் வி வில் சி எக்ஸ்க்ளூசிவ்லி. அண்டான் ஆவரணைஹி சஹஸ்ரம் அகரோத் தான் பூர்புவ சர்வதா, ஒரே பதம், பூஹு புவஹா சுவஹா இத்தியாதிகளை உடையதாக இந்த அண்டான் ஆவரணைஹி சஹஸ்ரம், ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு அண்டத்துக்கும் ஆவரணங்கள், ஆவரண சப்தகம், இப்படியான சகசிரங்கள், அப்படியான சகசிரத்தினுடைய ஒரு பத்தாயிரங்கள், அப்புறம் அதே மாதிரியான கோட்டிகள் எல்லாத்துக்கும் சொல்லணும். பெருமை உதாரணத்துக்கு ஒரு சகசிரம்னு வச்சிருக்கேன், பாதுகாப்பு சகசிரத்துல சாதிக்கிற மாதிரி ஒரு 1000 உதாரணத்துக்கு இருக்கட்டும் அப்படின்ட்டு. என்ன நான் வந்து விதாத்தும் அப்படி சக்னியாம் சதசகசிரிகாம் சம்ஹிதாம் ததாபி ஹரி பாதுகே தவ குணைகலேசஸ்திதே ருதாகிருதி நியம் பவேதி திமிதாபியுக்தா ஸ்துதிகின்ற கொஞ்சம் பரிமிதமான ஸ்லோகங்கள் பண்றேன், ஒரு சும்மா ஒரு உதாரணத்துக்கு இருக்கட்டும் அப்படின்ட்டு. இன்னைக்கு திரட்டிப்பால் பண்ணா இப்ப எப்படி வருதுன்னு பாத்துட்டேன்டா, நாளைக்கு நான் நிறைய பண்றேன், இதை கொஞ்சோண்டு இப்ப பண்ணிருக்கேன் சாப்பிட்டு பாருன்னு சொல்ற மாதிரியாக நம்மளுக்கு ஒரு சகசிரம் பண்ணி ஒரு திரட்டிப்பால் பண்ணா நான் எப்படி பண்றேன் பாக்கலாம் அப்படின்னு அம்மா பண்ற மாதிரி ஒரு சின்னதா ஒரு 1000 ஸ்லோகம் பண்ணிருக்கேன் சுவாமி. நான் எனக்கு நினைச்ச பாதுகை என்னுடைய கிருப்பையினால தச சகசிரம் கூட பண்ண முடியும், இருந்தாலும் உதாரணத்துக்கு இது இருக்கட்டும் பண்ணிருக்கேன் சாதிக்கிறார் பாருங்க. அந்த மாதிரி இந்த இடத்துல சகசிரம் வெறும ஒரு 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 சகசிரத்தை சொன்னாக்க அதுக்கு மேல அந்த பிரகரணத்துல அந்த வர்ணனம் பண்ற பிரகரணங்கள் புராண பிரகரணங்களை எடுத்து பார்த்தாக்க அங்க என்ன இருக்கோ அந்த சங்கியை இங்க நம்ம எடுத்துக்கணும். அதனால ஒரு கோடிட்டு தான் காட்டுவா பெரியவா, இது திக்குன்னு எழுதிடுவா, இப்படி இந்த மார்க்கம் இந்த மார்க்கத்துல மேல போங்கோ அப்படின்னுடுவா. இது திக்குன்னு சாஸ்திரங்கள் எல்லாம் சாஸ்திர கிரந்தங்கள்ல எழுதிச்ச நிறைய விசாரங்களை பண்ணிட்டு இத்தி திக்கு அப்படின்னு எழுதிடுவா. நம்மளுக்கு என்னடா இத்தி திக்குன்னா திக்கு திக்குன்னு இருக்கும் அந்த காலத்துல, என்ன அது திக்கு வேற. இத்தி திக்குன்னா என்ன அர்த்தம்னா இப்படி மார்க்கம், இந்த திக்குல நீங்க மேல போனா இன்னும் நிறைய விஷயங்களை கண்டுபிடிக்கலாம்னு அர்த்தம். அதாவது பிஹெச்டி பண்றதுக்கான ஒரு டாக்டரேட் பண்றதுக்கான இடங்கள்லாம் எங்கடானா இந்த மாதிரி இத்தி திக்குன்னு காமி சொல்ற இடங்கள்லாம் எடுத்துட்டு பார்த்தோம்னா அந்த மாதிரி நிறைய இடங்கள் எடுத்து அவ சாஸ்திரங்கள்ல நம்ம மற்ற இடங்கள்ல கையாண்டு நிறைய தத்துவங்களை கொண்டு வரலாம் அப்படின்றது அவளுக்கு ஒரு
மார்க்க பிரதர்சனம் மாதிரி நம்மளுக்கு திதிக்குன்னு வா. அந்த மாதிரி இந்த இடத்துல சகஸ்திரம்னு சொன்னது என்னன்னாக்க அண்டம் ஆவரணம் சப்த ஆவரண சப்தகம், இந்த மாதிரி ஆவரண சப்தகத்தோட சேர்ந்த அண்டங்கள், இந்த மாதிரி ஒரு 1000 அண்டங்கள் அப்படின்னு சொன்ன வெறும் 1000 வச்சுக்க கூடாது அப்படின்றத நம்ம வியாக்கியானத்துல பாத்துக்கலாம். அப்புறம் அண்டான் ஆவரணைஹி சஹஸ்ரம் அகரோத் தான் பூர்புவஸ்வர்வத்தா, ஒவ்வொரு அண்டத்துல என்னடா இருக்குன்னா பூலோகம் புவர்லோகம் ஸ்வர்லோகம் உடையதா அந்த அண்டங்களை படைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட பெருமாள் என்ன பண்றா, சிரங்கேஸ்வரி இதெல்லாம் எதுக்குடா பண்றாருன்னா தே விகிருத்தையே, உன்னுடைய விளையாட்டுக்கு உன்ன விளையாட்டு காமி, கிளிகிளிப்பை எடுத்துட்டு குழந்தைகளுக்கு விளையாட்டு காமிக்கிற மாதிரி அவர் என்ன பண்றார், தே விகிருத்தையே சங்கல்பமானஹா பிரியஹா, உன்னுடைய உன்னுடைய சந்தோஷத்தையே சங்கல்பிக்கின்ற அபிலஷிக்கின்ற, சங்கல்பம்னா என்ன இச்சை, அது அபிலஷிக்கிற அவா தாயாருக்கு, யாரா இருந்தாலும் அவ பத்னிக்கு வந்து விளையாட்டு காமிக்கிறதுக்கு ஐ எம் கிரேட் ஐ எம் சம்திங் அப்படின்னு காமிக்கிறதுக்கு, ஒரு நாயகத்துவத்தை காமிக்கிறதுக்கு ஹஸ்பண்ட்ஸ் சில வேலைகள் பண்ணுவா. பாவம் அதை போயிட்டு வேற யாருன்னா உட்காந்து அவன் ஒய்ஃபுக்கு ஏதோ சொல்லிட்டு இருக்கான், ஏதோ கதை விட்டுட்டு இருக்கான் அவன் பாட்டு, அதை என்ஜாய் பண்ணிட்டு போறான், இவன் போய் சொல்றான்னு கூடாது அங்க போய் நின்று அந்த மாதிரி. அப்ப வந்து வேற யாரும் இல்ல, தாயாரும் பெருமாளும் மட்டும்தான் இருக்க. அப்ப தாயார் எதிர பெருமாள் வந்து இதை பாரு நான் எப்படி என்னென்னலாம் பண்ணி காமிக்கிறேன் பா அப்படின்ட்டு அந்த காலே சம்சதி, காலமானது சூச்சிப்பிக்கப்பட்ட அளவில் சதசத்தோகோ அந்யோன்ய மாலிங்கத்தோகோ யோக்கியதாம் காலே சம்சதி சதி. சதசத்தோகோ சத்து அசத்து என்கின்ற சத்து அப்படின்றது சச்சப்தத்தினால இது சேத்தனனை சொல்றது, அசச்சப்தத்தினால அச்சேத்தனங்களை சொல்றதுன்னு வச்சுக்கங்களேன். சேத்தனாச்சேத்தனாத்மகமான இந்த பிரஜங்கள் சேத்தனமும் அச்சேத்தனமும் அந்யோன்யம் சேர்ந்து இருக்கிற சமயத்துல பிரளயத்துல அப்ப வந்து திடீர்னு ஒரு டைம் வந்துடுத்து சுவாமின், சிருஷ்டி பண்ண வேண்டிய டைம் வந்துடுத்து அப்படின்ட்டு ஒரு சூச்சனை பெருமாளுக்கு கிடைக்கச்ச அவர் என்ன பண்றார், பூத அகங்காரம் என்ன, பஞ்சபூதங்கள் என்ன, அகங்காரம் என்ன, என்ன மகாபூதானி அகங்காரா புத்திஹி அவ்வக்தம் ஏவச்சேன்னு வருது பாருங்க கீதையில, அந்த மாதிரி பஞ்ச மகாபூதங்கள் அகங்காரம் என்ன, புத்தி தத்துவம் என்ன, மகத்தத்துவம்னு சொல்லக்கூடிய புத்தி தத்துவம் என்ன, அதுலேருந்து வர மகத்திலேருந்து சாத்விக மகான் ராஜச மகான் தாமச மகான்னுட்டு மூணு மகத்தத்துவம், அதுலேருந்து அகங்கார பிரகிருதி மகத்து மகத்தத்துவத்திலேருந்து அகங்கார தத்துவம், அகங்கார தத்துவத்துல வந்து சாத்விக அகங்காரம் ராஜச அகங்காரம் தாமச அகங்காரம்ன்றதாக மூணு அகங்காரம், அதுல ராஜச அகங்காரத்திலேருந்து பஞ்ச பூத இந்திரியங்கள் ஆத்யா தக்ஷாணி அப்படின்றதாக அகங்காரத்திலேருந்து சாத்விக அகங்காரத்திலேருந்து ஏகாதச இந்திரியங்களை கிரியேட் பண்றார், பத்து இந்திரியங்களை கிரியேட் பண்றார், ஏகாதச இந்திரியங்களை கிரியேட் பண்றார், அப்புறம் கடைசியில இருக்கிற தாமச அகங்காரத்திலேருந்து பூதங்களை கிரியேட் பண்றார், அந்த பஞ்ச மகாபூதங்களை கிரியேட் பண்றார், அதுக்கு நடுவுல தன்மாத்திர தத்துவங்கள் இருக்கு, அந்த தன்மாத்திரையும் அந்த பூத்த சப்தத்தினாலேயே இங்க ஸ்வீகிருத்தமானபடினால அதை தனியா சொல்லல, அதெல்லாம் பத்தி விசாரிக்கணும். இப்போ பஞ்சகரணி அப்படின்னு சொல்லக்கூடிய பஞ்ச ஞானேந்திரியங்கள், அப்புறம் பிரவருத்தீந்திரியங்கள்னு சொல்லக்கூடிய கர்மேந்திரியங்கள், வாக்பாணி பாத பாயு உபஸ்தம்ன்றதான அந்த பஞ்ச இந்திரியங்கள், அப்புறம் சுவாந்தம்ன்றதாக சுவாந்தகான்னு சொல்லக்கூடிய மனசு, இவை எல்லாவற்றையும் சிருஷ்டிச்சு அதுக்கு இவ்வளவையும் இவ்வளவும் எங்கடா இருக்கணும்னா ஒரு அண்டத்துல இருக்கணும். எத்தனையும் பஞ்சபூதங்கள் என்ன, அகங்காரம் என்ன, புத்தி தத்துவம், இதெல்லாம் பெரிய பெரிய தத்துவங்கள், இது எல்லாத்தையும் ஆவரண சப்தகம் பண்ணி அதை ஆவரண சப்தகத்தினால போத்தி அதை ஒரு அண்டமாக அண்ட கடாகத்தை பண்ணி அந்த கடாகம்னா பெரிய வானா மாதிரி பெரிய ரொம்ப திக்கா இருக்கக்கூடிய அதுவே ஒரு எத்தனையோ கிலோமீட்டர் யோஜனம் அப்படின்னு சொல்ற, எத்தனையோ யோஜன தூரம்ன்ற அவ்வளோ யோஜன தூரமான திக்னஸோட கூடிய இந்த அண்டம் ஒரு அண்டம், இதெல்லாம் எப்படிறான்னா ஒரே சமயத்துல ஒரு நீர்க்குமிழிகள் போன்று, ஒரு ஜலத்துல ஒரு கல்லை போட்டா நீர்க்குமிழிகள் வருது அந்த மாதிரி ஒரே சமயத்துல இத்தனை எத்தனைன்னு எண்ண முடியாது, சகசிரம் இல்ல அதுக்கப்புறம் அயுத்தம் இல்ல அதுக்கப்புறம் கோட்டி இல்ல எத்தனை கோட்டின்னு சொல்ல முடியாத அளவுக்கு அத்தனை அண்டங்களை என்ன ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அண்டத்திலையும் பூர்லோகம் புவர்லோகம் சுவர்லோகம் எல்லாம் இருக்க மாதிரியாக சிருஷ்டித்து இது மொத்தத்தையும் உனக்கு விளையாட்டுக்காக காமிச்சுட்டு இருக்காருமான இந்த ஸ்லோகத்துல சாதிக்கிறார். மறுபடியும் இதை வியாக்கியானம் பார்க்கலாம். இந்த காலே சம்சதி அப்படின்னா சம்சனம்னா சொல்றது சூச்சனை கொடுக்கறது, சம்சதி பிரசம்சத்தினாக்கா பிரசம்ச பண்றான்னு ஆயிடும், சம்சத்தின ஒருத்தர் வந்து காலத்தை தெரிவிக்கிறவன் அத சொல்றான் பாருங்க, ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு மணி அடிக்கிறது
அவன் வந்து கார்த்தாந்திகை அகில கால நிவேதனாய கண்டா கண்டாத்வனேர் அபிகதஸ்ய கனாரவேண. ஒரு ஒரு டயத்தை சொல்றதுக்கு பெருமாள் இப்போ போகம் ஆ போறது, மாத்தியானிக சந்தியா ஸ்நானத்துக்கு தேவள் எழணும் அப்படின்னு ராஜாவுக்கு சூச்சனை கொடுக்கறதுக்கு ஒரு பெல்லு. அப்புறம் அப்புறம் மாத்தியானிக ஸ்நானம் ஆயிட்டு அவர் வஸ்திரங்கள்லாம் எடுத்துன்னு வந்த உடனே அவர் நீ இங்க வரலாம், ஆர்த்தி பண்றதுக்கு வரலாம் அப்படின்றதாக கற்பூர ஆர்த்தி பண்றதுக்கு அவர் போயிடணும், சகசிரார ஆர்த்தி அது பண்றதுக்கு அவர் போயிடுவார். அந்த ஆச்சாரியரோ இல்ல அந்த ராஜாவோ அவா கோவில்களுக்கு கிளம்பி, அதாவது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு காலத்தை நிவேதனம் பண்றதுக்காக ஒரு ஒரு மணி அடிப்பான். அந்த மணிக்கும் அந்த எத்தனை மணி அடிக்கிறான்றத பொறுத்து ராஜாவுக்கு அந்த கணக்கு தெரியும். ஓ இதுக்காக இந்த சூச்சனை, இதுக்காக இந்த சூச்சனை அப்படின்றதாக அவ புரிஞ்சுப்பான். அந்த மாதிரி இப்ப பெருமாளுக்கு காலே சம்சதி யோக்கிய இந்த டைம் வந்துடுத்து. எதுக்கு டைம் வந்ததுன்னா சத்து அசத்துன்னு சொல்லக்கூடிய பிரளய சமயத்துல, பிரளய சமய சுத்தம் ஸ்வம் ஷரீரைக்க தேசம் வரத சிதசிதாக்கியம் ஸ்வேச்சையா விஸ்திருநானஹா அப்படின்றதாக பின்னாடி சாதிக்க போறார். இதை யாரா தெரிவிக்கிறா அப்படின்னா இந்த இடத்துல அங்க வந்து யாரோ ஒருத்தர் கால நிவேதனம் பண்றதுக்காக ராஜாக்களுக்கு இந்த லௌகிக்கமா தெரிவிக்கிறார். இங்க யார் தெரிவிக்கிறான்னா இங்க வந்து விஸ்வக்சேனர் தெரிவிக்கிறார். பிரியேண சேனாபதி நான்யவேதிய ததானுஜானந்த முதார வீக்ஷணைஹின்னு ஸ்தோத்திரத்னத்துல சாதிக்கிச்ச அந்த விஷயத்தை சாதிக்கிறார். யாரா விஸ்வக்சேனர் தான் அந்த விஷயத்த நிவேதனம் பண்றவர். எல்லா விஷயத்தையும் பெருமாளுக்கு நிவேதனம் பண்றவர் யார்னா விஸ்வக்சேனர், தெரிவிக்கிறவர். அந்த விஸ்வக்சேனர் இருக்காரே அவர் வந்து காலே சம்சதி அந்த காலம் வந்துட்டத சொல்றார். பிரியேன சேனாபதி நான்யவேதி அப்படின்னு அங்க சொல்ற மாதிரியாக சதசத்தோகோ சத்து என்கிற அந்த சேத்தன் அதே சேத்தனன் அசத்து என்கிற அச்சேத்தன தத்துவம் இது ரெண்டும் ஒன்னோட ஒன்று பின்னி பிணைந்து பெருமாளுடைய திருவுதரத்துல இருக்கு. ஏன்னா இதெல்லாம் தமஹா சஜீவம் பரேதேவே ஏகீபவத்தின்னு சொல்ற அந்த ஸ்ருதியினுடைய தாத்பரியம் இது. சுபாலோபனிஷத் ஸ்ருதி சொல்றது என்ன சொல்றது, அது பிரளய காலத்துல என்ன ஆகுதுன்னா ஒன்னு ஒன்னும் அதுக்கு காரணபூதமான தத்துவத்துல லயமாயிண்டே போறது. எப்படி வந்து ஒரு ஒரு வஸ்து அந்த பிரகிருதி மகத்து அகங்காரம் பஞ்ச தன்மாத்திரம் பஞ்சபூதங்கள் இப்படி வந்ததோ அதே மாதிரியாக ஒன்னோட ஒன்று ஒன்னோட ஒன்று உள்ள போறது காரண வஸ்து தன்னுடைய காரணத்துல லயம். அதனாலதான் நம்ம என்ன பண்றோம் அபாவம்னு ஒரு பதார்த்தமே ஒத்துக்கிறது இல்லை. ஏன்னா அபாவம்னு ஒன்றும் கிடையவே கிடையாது, அது வந்து இன்னொரு வஸ்துவா மாறிடுறது அவ்வளவுதானே தவிர இங்க ஒரு வஸ்து இல்ல கட்டம் இல்லைன்னு சொல்றது இல்லை. நம்ம சம்பிரதாயத்துல கட்டம் உடஞ்சிருத்துனா ஆமா கட்டம் உடஞ்சிருத்து அது வந்து சில்லியா மாறிடுத்து, அந்த சில்லி எல்லாம் உடஞ்சதுன்னா மறுபடியும் மண்ணா மாறிடும். அதனால நத்திங் இஸ் நான் எக்ஸிஸ்டிங் ஹியர். ஏன்னா இங்க இருக்கிற வஸ்துவே இல்லைன்னா யாரையும் யாரு எதையுமே ஆக்க முடியாது. அது சேத்தன தத்துவமா இருந்தாலும் அச்சேத்தன தத்துவமா இருந்தாலும் இட் வில் பி அவைலபிள் இன் சம் அதர் ஃபார்ம். அதனால அபாவகா பாவாந்தர ரூபகா அப்படின்னு நம்ம சம்பிரதாயத்தினுடைய சித்தாந்தம், பாவாந்தர அபாவவாதினஹா அப்படின்னு நம்மளுக்கு பேர். பாவாந்தரம் அது இன்னொரு அனதர் பாவம், இட் இஸ் நாட் அ நான் எக்ஸிஸ்டிங் நான் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் எனி திங் இஃப் அட் ஆல் சர்டன் திங்ஸ் ஆர் பெரிஷ்டு பட் இட் இஸ் அவைலபிள் இன் சம் அதர் ஃபார்ம்ன்றதுனால பாவாந்தரம் தான் அபாவம்னு சொல்றதுனால பாவாந்தராபாவவாதிகள்னு நம்மளுக்கு பேர். இந்த சதச தோகோ இந்த சத்து அசத்து எல்லாம் என்னடா ஆச்சுன்னா அது வேற ஒரு ரூபத்துல தமஹா சஜீவம், தமஹான்றது பூத்த சூக்மம், அதுதான் அச்சேத்தனத்துக்கு பிரதீகம். இதுல இருந்துதான் அச்சேத்தனம் மொத்தம் வருதோ அது எதிரான தமஹான்ற வஸ்து. அந்த தமஸ் என்ன பண்றதுன்னா ஜீவனோட சேர்ந்துட்டு ஜீவ சமஷ்டி ஜீவன் எல்லாம் சேர்ந்து ஒன்னாயிடுறது, அந்த ஜீவன் எல்லாம் சேர்ந்து அந்த ஜீவன்கள் எல்லாம் எடுத்துட்டு இந்த தமஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த பிரகிருத்தியினுடைய வேற ஒரு அவஸ்தையானது உள்ள பெருமாளுடைய திருவுதரத்துல போயிட்டு சேஃபா உட்காந்து லாக்கர் மாதிரி உட்காந்து. அப்போ அப்ப டைம் வந்தது, என்ன டைம் வந்ததுன்னா இந்த சத் அசத்தெல்லாம் மறுபடியும் அதுக்கு ஒரு சொரூபம் கொடுக்க வேண்டிய சமயம் வந்துடுத்து சுவாமின், பிரளய காலம் முடியறது சிருஷ்டி ஆரம்பிக்கணும் அப்படின்றதாக விஸ்வக்சேனர் காலே டயத்துல சரியான சமயத்துல சம்சதி சதி சொல்லும் அளவில் என்ன சொல்றார் அவர், சதசத்தோகோ அந்யோன்யமாலிங்கத்தோகோ யோக்கியதாம் சம்சதி சதி சிருஷ்டி யோக்கியதாம் சம்சதி சதி. பாருங்க எவ்வளவு விஷயத்த மனசுல வச்சுன்னு சொல்றார். அந்யோன்யம் ஒன்னோட ஒன்று ஆலிங்கத்தோகோ பின்னி பிணைந்திருக்கின்ற பிரகிருதி இப்பவும் நம்ம அதனாலதான் அப்பவும் பின்னிதான் பிணைஞ்சிருந்தது. இப்பவும் நம்மளுக்கு வந்து இந்த சரீராபிமானம் இருந்துட்டே இருக்கு பாருங்க லோகத்துல, சரீர ஆத்மாபிமானம் சரீராபிமானம் இது என்னுடைய சரீரம் அப்படின்ற அபிமானம் அதெல்லாம் எங்கேருந்து வருதுன்னா பிரளய காலத்திலயும் இருக்கு சிருஷ்டி காலத்திலயும் இருக்கு எப்பவும் இருந்துட்டேதான் இருக்கு. அதை தொலைக்கிறது எப்படானா மோட்சத்துக்கு போனா மட்டும்தான். அதனாலதான் எல்லாரும் நம்ம வந்து இந்த லோகத்திலேயே மறுபடியும் மறுபடியும் உழல வேண்டாம்
அப்படின்னு கண்டு கேட்டு உற்று மோந்து உண்டு உழலும் ஐங்கருவி கண்ட இன்பம் அளவில்லா சிற்றின்பம் நிலா நீமே நிலா நிற்ப கண்ட சதிர் கண்டடைந்தேன் அடைந்தேன் உன் திருவடியேன்ற படம். அதனால இப்ப பெருமாளுடைய திருவடியில போய் சேர்றதுக்கு இதெல்லாம் தான் நம்மளுக்கு வழி. இதெல்லாம் கரெக்டா புரிஞ்சுட்டோம்னா ஆஹா எவ்வளவு புரிஞ்சிருந்தாலும் போறது இல்லை. எவ்வளவுதான் எத்தனை தடவை வாசிச்சாலும் நம்மளுக்கு வாசிக்கிற தத்துவம் வாசிக்கிறதோட நின்றுடுறது, பிராக்டிகாலிட்டிக்கு வரமாட்டேன்றது. அதனால என்ன பண்றாரு, திருப்பி திருப்பி சொல்றா எல்லா ஆச்சாரியாலும் கேட்டு யாரோ சில பேருக்கு அதுல நல்ல எண்ணங்கள் நல்ல புத்திகள் வருது, மத்தவா அப்படியே நின்று போயிடுறோம் இல்லையா. எவ்வளவு கேட்ட இதுல வித்வான்கள் வித்வான்கள் இல்லாதவா அப்படின்லாம் வித்தியாசம் கிடையாது. வித்வான்கள் இல்லாதவாளுக்கு நிறைய விஷயங்கள் புரிஞ்சு அவ அனுஷ்டானம் பண்ணி விடுறா. வித்வான்கள் எவ்வளவு புரிஞ்சுட்டு அனுஷ்டானம் பண்ண முடியாமையும் இருக்கா. அதெல்லாம் வந்து நம்ம அவளுடைய பகவத் சங்கல்பாதீனமான விஷயங்கள் நினைச்சுக்கணும். அப்படி சதசத்தோகம் ஏன்னா அது அந்த அளவுக்கு ரெண்டும் ஒண்ணு சேர்ந்திருக்கு. பிரகிருதி தத்துவத்தோட ஆத்ம தத்துவமானது அவ்வளவு ஒண்ணு சேர்ந்திருக்கிறதுனால அனாதிவாச வேதவாசனா தூஷித அசேஷ சேமுஷிகானாம்ன்ற பர்ஷகாரர் அத்வைத்திகளை பார்த்து சொல்லச்சே, அது நம்மளுக்கும் இருக்கு எல்லாருக்கும் இருக்கு. அனாதி வாசனை இருக்கு அவளுக்கு, பேத வாசனை அதாவது அனாதி பேத வாசனா தூஷித அசேஷ சேமுஷி காணாம் அப்படின்னு நம்மளுக்கு வந்து பிரகிருத்தியோட அந்த அளவுக்கு சம்பந்தம் ஏற்பட்டு நம்ம அதுல இருந்து வெளியில வர முடியாம தவிக்கிறோம். அதனால அந்யோன்ய மாலிங்கத்தோகோ பிரளய காலத்துல கூட ஒன்னோட ஒண்ணு சேர்ந்திருக்குன்ற இந்த சத்து அசத்து ரெண்டுத்தையும் பிரிக்கிற சாமர்த்தியம் யாருக்குடா உண்டுனா பெருமாளை தவிர யாருக்குமே அதை பிரிக்கவே முடியாது. என்னதுன்னா அதுக்கு ஒரு அது ஒரு தனி சாப்ட்வேர். அது அந்த சாப்ட்வேரை வச்சு அவர் பெருமாள் வந்து ரெண்டுத்தையும் சேர்த்து உள்ள வச்சுட்டு இருக்கார். அதை பிரிக்கணும்னா என்ன பண்ணா அவருக்கு மட்டும்தான் முடியும், வேற யாராலையும் முடியாது. என்னதுன்னா அதுக்கு பாஸ்வேர்டுன்னா அவருடைய சங்கல்பம் தான் பாஸ்வேர்டு, வேற எதுவுமே பாஸ்வேர்டு கிடையாது. அது மாதிரி அதில் தான் விகிதத்தையே சங்கல்பமான பிரியான்னு முடிய போறாரு. ஹி ஹஸ் காட் இஸ் ஓன் பாஸ்வேர்டு. எல்லாரும் சாதாரண விஷயத்துக்கெல்லாம் பாஸ்வேர்டு போடச்ச இந்த இந்த சகசிர ஆயிரக்கணக்காகவும் பத்தாயிரக்கணக்காகவும் கோடிக்கணக்காகவும் அண்டங்களை சிருஷ்டிச்சு அப்படிப்பட்ட பெருமாளுக்கு அவ்வளோ வஸ்துக்களையும் தன் உதரத்தில் அடக்கின்னு இருக்கிற பெருமாளுக்கு அதை மறுபடியும் வெளியில கொண்டு வரதுக்கு பாஸ்வேர்டு இல்லாம வச்சுட்டு இருப்பார் அவர். ஆனா யாருமே கிடையாது, அதனால பாஸ்வேர்டே தேவையில்லை. அதனால என்ன பாஸ்வேர்டு என்ன வச்சுட்டு இருக்காருன்னா தன்னுடைய இச்சைன்றதையே பாஸ்வேர்டா வச்சுட்டு இருக்காரு. அதனால அவர் பாட்டுக்கு எல்லா இந்த சிருஷ்டி பண்ணணுன்ற இச்சை இல்லாம அவர் பாட்டுக்கு தூங்கிட்டு இருக்கார், யோக நிதிரையில இருக்கார். அப்போ விஸ்வக்சேனர் சதசத்தோகோ அந்யோன்யமாலிங்கத்தோகோ யோகியதாம் சுவாமின் டைம் வந்துடுத்து சுவாமின், இந்த சத்தசத்துக்கெல்லாம் யோகியத்தை வந்துடுத்து அப்படின்னு சம்சதி டைம் வரைச்ச சொன்ன உடனே பூதா அது எனக்கு எத்தனையோ விஷயங்கள் ஊர்ல கீழ கிராமத்துல இருக்கும்போது நடந்த விஷயங்கள் எல்லாம் ஞாபகம் வருது. ஏன்னா ஒரு 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 பகவத் சங்கல்பம் இல்லாம ஒரு காரியம் ஆகாது அப்படின்றதுக்கான எத்தனையோ விஷயங்கள் ஒன் ஆஃப்டர் ஒன். அது சின்ன வயசுல நடந்ததுன்னா கூட இப்ப அது என் திரும்பி பார்க்கச்சா ஓஹோ அதனாலதான் அப்படி அப்படியே இருந்திருக்கு. ரொம்ப நாள் வரையில் நம்ம பாட்டுல ஒரு விக்கிரக ஆராதனம் நடக்க முடியாம இருந்து விக்கிரக ஆராதனம் ரொம்ப நாள் அவ அப்படியே எழுந்திருந்தார் பெருமாள். ஏன்னா அப்பாவுடைய உத்தியோகங்கள் அதெல்லாம் அந்த மாதிரி இருந்ததுனால நடாதூர் அம்மாள் வம்சத்துல நடாதூர் அம்மாளே ஆராதிச்ச வரதன் நம் பாட்டுல எழுந்திருந்தார். ஏன்னா அந்த அந்த நடாதூர் அம்மாள் வம்சமானபடினால நம் பாட்டுல அந்த பெருமாள் எழுந்திருந்தார். அந்த பெருமாள் கொஞ்ச நாள் திருவாராதனம் இல்லாம இருந்தார். அப்ப பாட்டி அடிக்கடி சொல்லுவா, ஐயோ எனக்கு அந்த பெருமாளுக்கு ஒன்னும் நிவேதனம் பண்ணாம நான் சாப்பிட்றேனே, ஒன்னும் பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணாம சாப்பிட்றேனே அப்படின்ட்டு ஒரு நாளை போல அழுதுன்னு இருப்பா மனசுக்குள்ள. அது ஏன்னா இது எங்க ஆட்லயே எத்தனை பேருக்கு அது ஞாபகம் இருக்குன்னு தெரியாது. அது அவ்வளவு பெரிய ஒரு மனசுக்கு கஷ்டமான விஷயம் அது. ஏன்னா விக்கிரக ஆராதனன்றது ஆரம்பிச்சிட்டோம்னா அது எவ்வளவு கஷ்டம், அது பெரியவா பண்ணிட்டு இருந்தா அது பண்ண முடியலையேன்னு வருத்தம். ஒரு நாள் சுதர்சன தத்தாச்சார சுவாமி எழுதிருக்கார் காஞ்சிபுரத்துல, அந்த சுவாமி புள்ளான்னு சொன்னது திருவாராதனம் பண்ணிட்டு இருக்கார், அங்க கொண்டு போய் ஏழை பண்ணிட்டு வந்துடுறா அப்படின்னு எங்க பாட்டி அப்பாவோட சொல்ல, அப்பா உடனே அதுதான் நல்ல நல்ல ஐடியா, அது அங்க பெருமாளுக்கு திருவாராதனமாவது நடக்கணும். இப்ப புள்ளான்னு சொன்னதுல அந்த நடாதுரம்மாள் ஆராதிச்ச வரதனை ஏழை பண்ணியிருக்கு அங்க. அதாவது என்னென்ன அது எனக்கு என்ன ஏன் இது ஞாபகம் வருதுன்னா அதுவே அவருடைய காரியத்தையே அவர் பகவத் சங்கல் டைம் வரைச்சுதான் அவர் நடத்திக்கிறாருன்னா அந்த இந்த சட்ட சட்டு இதெல்லாம் வந்து சேத்தனா சேத்தனாத்மகமான பிரபஞ்சத்துக்கு சிருஷ்டிக்கு அவர் டைமா எதிர்பார்க்காத இருப்பார். காலேசம் சதி அந்த டைம் வரைச்ச பிரளய சமயம் முடிஞ்ச உடனே பிரளய சமய சுப்தம் ஸ்வம் ஷரீர ஏக தேசம் வரத சிதசிதாக்கியம் ஸ்வேச்சையா விஸ்திருநானஹா அனுசிக்கி நிசிக்கீவ கிரீடசி ஸ்ரீ சமக்ஷம்ன்றதாக இவரே சாதிக்க போறார் பின்னாடி. அதனால
என்ன பண்றனா ஒரு ஒரு அனுசிக்கினி சிச்சிவ ஒரு மயில் ஆண் மயில் பெண் மயில் எதிர எப்படி தோகை விரிச்சு ஆடுமோ அந்த மாதிரியாக உன் உள்ளேயே இருக்கக்கூடிய சத்து அசத்து என்கிற சிதச்சிதாக்கியம் வஸ்து ஸ்வேச்சையா தன்னுடைய இச்சையினாலே சங்கல்பத்தினாலே விஸ்திருநானகா விஸ்தாரம் பண்ணி கொண்டு மயில் தோகையை விரிக்கிற மாதிரி அந்த மயில் அது உள்ளே தானே இருக்குது அதை விரிக்கிறது அந்த மாதிரி இந்த சத்து அசத்து ரெண்டும் உங்ககிட்டயே உள்ள இருக்கிறத விரிச்சு அப்ப விரிச்ச உடனே என்ன ஆறுது அப்ப அது என்னென்னவா விரியிறது அப்படின்னா விண்ணுமாய் விரியும் எம்பிரானையே அப்படின்னு ஆழ்வார் சாதிக்கிறான் விண்ணுமாய் விரியும் அந்த சப்தம் எங்கேருந்து வருது விரியும் எம்பிரானையே அந்த பெருமாள் தான் சூக்ம சேத்தனா சேத்தன விசிஷ்ட சரீரகனாக இருக்கார்னு சாஸ்திரம் என்ன சொல்றது சுவாமி பாஷிகார் என்ன சாதிக்கிறார் அதெல்லாம் வேதார் சங்கிரகம் அதனுடைய வியாக்கியானங்கள்லாம் பார்த்தோம்னா எண்டே இல்லாம இந்த ஸ்லோகத்தெல்லாம் முடிக்கவே முடியாது இந்த ஸ்லோகத்தை வஸ்துதா ரெண்டு நாள் சொல்லணும் அந்த சூக்ம சேத்தனா சேத்தன விசிஷ்டமான பிரபஞ்சம் இந்த பிரபஞ்சமானது அப்ப எப்படிதான் இருந்ததுன்னா சூக்மமான சேத்தனா சேத்தன ரூபமா பெருமாளுடைய திருவுதரத்துல இருந்தது அவர் என்ன பண்றாருன்னா ஸ்தூல சேத்தனா சேத்தன விசிஷ்டமான இந்த ஜகத்தாக இத விரிக்கிறார் விண்ணுமாய் விரியும் எம்பிதானேன்றது அதனாலதான் இந்த விசிஷ்டாத்வைத்த சப்தத்துக்கு என்னடா அர்த்தம்ன்ட்டு ரொம்ப நாளா விசிஷ்டம் விசிஷ்டசிய அத்வைத்தம் விசிஷ்டாத்வைத்தம்னு லோகத்துல சொல்லியிருந்தா விசிஷ்டசிய சேத்தனா சேத்தன விசிஷ்டசிய பரமாத்மனா அத்விதீயத்துவம் அந்த மாதிரி இன்னொருத்தர் கிடையாது அதனால விசிஷ்டாத்வைத்தம்னு சொல்லிட்டு இருந்தா ஆனா பாஷ்யகாரத்தனுடைய வியாக்கியானத்துல என்ன அற்புதமாக இந்த சூக்ம சேத்தனா சேத்தன விசிஷ்டமான பிரம்மமும் ஸ்தூல சேத்தனா சேத்தன விசிஷ்டமான பிரம்மமும் ஒண்ணுதான் அப்படின்றத ஒரு பிரகரண விசேஷத்துல அத்வைத்திகளுக்கு புரிய வைக்க வேண்டிய ஸ்திதி வருது ஏன்னா அந்த மாதிரி வாத விவாதம் போகச்ச மேல 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 கேள்விகள் வரச்ச அது காரணமும் காரியமும் அனன்யம்னு சொல்லிட்டாக்க அப்ப சிருஷ்டினா என்ன ரெண்டும் காரணமும் காரியமும் ஒண்ணுதானே அப்படின்னு கேள்வி வரச்ச இல்லப்பா அது சூக்ம சேத்தனா சேத்தன விசிஷ்டமா இருக்கு அது ஸ்தூல சேத்தனா சேத்தன விசிஷ்டமாச்ச காரியம்னு சொல்றோம் அதனால காரணம் காரணத்திலையும் காரியத்திலையும் விசேஷண அம்சத்துல பிரகார அம்சத்துல பேதம் இருக்கு பிரகாரியான பெருமாள் விசேஷமான பெருமாள் நவுனான பெருமாள் ஒண்ணுதான் அப்ஜெக்டிவா இருக்கிற சமயத்துல அது முதல்ல சூக்ம சேத்தனா சேத்தன விசிஷ்டமா இருக்கு அப்புறம் அது ஸ்தூல சேத்தனா சேத்தன விசிஷ்டமாக மாறுறது அதனால அது ரெண்டும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லச்ச என்ன பண்றாருன்னா இன்னொரு விபத்தி விசிஷ்டாத்வைத சப்தத்துக்கு கிடைக்கிறது வியாக்கியானத்துல எதுப்பி ஸ்பஷ்டமா சொல்லலைன்னா கூட பிரம்மதந்திர பரகால யதீந்திர மகாதேசிகன் ரங்கநாசி ரங்கநாத பிரம்மதந்திர பரகால யதீந்திர மகாதேசிகன் பரகாலம் இடத்துல இதுக்கு முன்ன இருந்த சுவாமிக்கும் முன்ன இருந்த சுவாமி இப்ப எழுதிருக்க சுவாமிக்கு முன்ன இருந்த சுவாமிக்கும் முன்ன இருந்த சுவாமி அவர் எங்க ஆச்சாரியனுக்கு அவர் ஆச்சாரியர் ஸ்ரீகிருஷ்ண பிரம்மதந்திர உத்தம குரு கருணாவாப்த சக்கராங்க பாஷ்யம் வைராகிய ஆச்சார வார்தோ வரதபத முகே லக்ஷ்மணேந்யஸ்தபாரம் ஸ்ரீ வாகீஷாத்தத்துரியம் ஷடரிப்பு எத்திராட் வேதச்சூடாரிய மூர்த்திம் நூத்தனம் ஸ்ரீரங்கநாதம் நவகரிமதனம் பிரம்மதந்திரம் ஸ்ரயாமஹ ஸ்ரீ துரகவதன பாது சந்தத பரிச்சரண மாத்திர பரமார்த்தா ஜெயத்து ஸ்ரீமான் அபினவரங்கேந்திர பிரம்மதந்திர பரகாலஹான்னு சுவாமிக்கு ரெண்டு தனியர் அந்த ரெண்டு தனியன்லயும் அந்த சுவாமியே நம்ம அவருடைய குணங்களையும் நம்ம அனுபவிக்கலாம் அதாவது வரதலட்சுமண யோகி அப்படின்னு சொல்லக்கூடியதான டங்கினிகோட்ட சுவாமின்ட்டு அவருக்கு பரசம் அர்ப்பணம் அடையனுக்கும் அந்த டங்கினிகோட்ட சுவாமி சம்பந்தம் உண்டு எங்க தாத்தாவுக்கு டங்கினிகோட்ட சுவாமியின் அன்பையும் அடையனுக்கு தாத்தாவுண்ட அன்பையும்ன்ற மாதிரியாக டங்கினிகோட்ட சுவாமி அப்பேற்பட்ட மகான் அதாவது வைராக்கிய நிதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ரீரங்க லக்ஷ்மண முனிந்திர பதா ஸ்ரீரங்க லக்ஷ்மண முனிந்திர பதாரவிந்த சேவோபலப்த நிகமாந்த யுகாந்தரங்கம் வைராக்கிய பாக்ய நிரவத்திய குண பிரகர்ஷம் வந்தே சதா வரதலட்சுமண யோகி வரியம்ன்றதாக அவர் வந்து கார்த்தால எழுந்திருக்கச்ச நாராயண சப்தம் அவர் உறக்க சொல்ல எல்லாரும் எழுந்திருப்பா ஸ்ரீரங்கத்துல அப்படின்னு ஒரு பிரசித்தி உண்டு அவ்வளவு உறக்க நாராயண சப்தத்தை சாதிப்பார் அப்படின்னுட்டு ஏன்னா அந்த நாராயண சப்தத்தினுடைய அர்த்தத்தை புரிஞ்சுண்டு மூலமந்திராதிகாரத்துல சொல்றிருக்க அந்த விஷயங்கள் எல்லாம் கிரகிச்சுண்டு அவா நாராயண சப்தம் சொல்லச்சா எப்படி இருக்கும் அது அது அதை உறக்க சொல்றாருன்னா அது வந்து அவளுடைய ஃபீலிங் எப்படி இருக்கும் அது அது எல்லாம் எப்படானா இந்த சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்கள்லாம் எப்படி ஏற்படுறது எல்லாம் பெருமாளுடைய திருவுதரத்துல இருந்து இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருந்தாதான் நம்மளுக்கு அதுல பக்தியானது இந்த சம்பிரதாயத்துல ஏற்படும் இல்லைன்னா லௌகிக்கமான விஷயத்துலதான் நம்மளுக்கு ஈடுபாடு அதிகமா இருக்கும் அது அது பிரகிருதி சம்பந்தத்தினால ஏற்படுறது சதசத்தோகோ அந்யோன்யமா அது அதை தனியா அதனுடைய ஸ்தானத்துல வச்சுட்டு நம்ம அடிக்கடி திருப்பி திருப்பி பெருமாளத்துல வந்துடணும் அவ்வளவுதான் அது ஒண்ணுதான் பண்ண முடியுமே தவிர அதனால பிரகிருதி சம்பந்தத்தை விட முடியாது அதனால ஏற்படுற மானசிகமான விகாரங்களையும் விட முடியாது அதனால தன் பிள்ளை தன்னுடைய பசங்க அப்படின்றதெல்லாம் எண்ணத்துல நம்ம விட முடியும் அதெல்லாம் விடக்கூடாது விடவும் முடியாது ஆனா அடிக்கடி நம்ம என்ன இன்னொன்னு பெருமாளோட பெருமாள் ஞாபகம் வந்து எல்லாம் நீங்க உங்க காரியத்தை கவனிக்கிறீங்களா நீங்க உங்க காரியங்களை கவனிங்கோ நீங்க படிங்கோ
நீங்க உங்க பசங்களை பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவ அவளுக்கு அந்தந்த ஏஜுக்கு ஏத்த மாதிரி அவ அவளிடத்துல பொறுப்பை தள்ளிட்டு நம்ம நம்ம பாட்டுக்கு நம்மளுடைய காரியங்களை கவனிக்க ஆரம்பிச்சிடணும். நம்மளுக்கு எது மோட்சத்துக்கு சாதனமோ அத ஆச்சாரியால் சொல்ற வழியில வந்துடணும். நம்ம அந்யோன்ய மாலிங்கத்தோகோ பூத என்னென்னலாம் என்னெல்லாம் சிருஷ்டிக்கிறார் எப்படி விரியறது அந்த பூத பஞ்சபூதங்கள் அது என்ன பஞ்சபூதங்களுக்கு காரண பூத்தமான அதுக்கு ஏன்னா இவர் இந்த கிரமத்துல சொல்லிட்டு வர்றார். ஏன்னா பஞ்சபூதங்கள் தான் கடைசி. அதுக்கு முன்ன என்னென்ன வருதுன்னா மகத்தத்துவம் என்ன பிரகிருதி பிரகிருத்திலேருந்து மகத்து அது பிரகிருத்தின்றது மறுபடியும் அந்த நான் சொன்ன தமஹான்னு சொல்லக்கூடிய அந்த அவஸ்தை அந்த அவஸ்தான ஸ்டேஜ் அவஸ்தைனா நம்ம தமிழ் அவஸ்தையில் அந்த தமஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது அது அதுலேருந்து மகத்தத்துவம் மகத்தத்துவத்திலேருந்து அகங்கார தத்துவம் அகங்கார தத்துவத்திலேருந்து தன்மாத்திர தத்துவம் தன்மாத்திரத்திலேருந்து பூத தத்துவம் அப்புறம் அதுலேருந்து அது அந்த அகங்காரத்திலேருந்தே பூதம் வரா மாதிரி பஞ்சபூதங்கள் வரா மாதிரி சாத்விக அகங்காரம் ராஜச அகங்காரம் தாமச அகங்காரம்னு மூணா பிரிச்சு தாமச அகங்காரத்திலேருந்து பஞ்சபூதங்கள் அதாவது தன்மாத்திரம் தன்மாத்திரத்திலேருந்து பூதம்ன்ற கிரமத்துல ஆகா என்ன சப்த தன்மாத்திரம் ஆகாஷா ஸ்பர்ஷ தன்மாத்திரம் அப்புறம் வாயு அப்புறம் ரூப தன்மாத்திரம் அப்புறம் அக்னி அப்புறம் ரச தன்மாத்திரம் அப்புறம் அந்த ஜல தத்துவம் அதுக்கப்புறம் கந்த தன்மாத்திரம் அப்புறம் பிருத்திவி தத்துவம் இப்படி கிரமேண ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொன்று தன்மாத்திரம் இருக்கு தன்மாத்திராத் பூத சிருஷ்டிஹி அப்படின்னு தத்துவ கலவரத்திலையும் தன்மாத்திராத் பூத சிருஷ்டினு ஒரு ஸ்லோகம் இருக்கு. சோ இப்ப அகங்காரத்துல மூணு அகங்காரம் சாத்விக அகங்காரத்துல இருந்து 11 இந்திரியங்கள் தாமச அகங்காரத்துல இருந்து சப்த தன்மாத்திரம் அதுல இருந்து கிரமேண எல்லா பஞ்சபூதங்கள் ஒவ்வொரு தன்மாத்திரம் அதுக்கு அதுக்கு தன்மாத்திரத்துக்கு ஏத்த மாதிரி பூத்தங்கள் அப்புறம் நடுவுல இருக்கிற ராஜச அகங்காரமானது அந்த ஏகாதச இந்திரியங்கள் உற்பத்தி ஆறதுக்காக சாத்விக அகங்காரத்துக்கும் ஹெல்ப் பண்றது பஞ்சபூதங்கள் உண்டாடுறதுக்கு தாமச அகங்காரத்துக்கும் ஹெல்ப் பண்றதுன்றதாக ஏன்னா ஆத்யாத் அக்ஷாணி மாத்ரா பிரஜனேதி பரஹா மத்தியமஸ்து உபயார்த்தகான்றதாக தத்துவமுக்த கலாபத்துல சாதிக்கிறார். எல்லாம் எவ்வளவு எவ்வளவு வாசிக்கிறது எவ்வளவு மனசுல வச்சுக்கிறது ஒண்ணுமே புரியல எல்லாத்தையும் வாசிச்சுட்டே இருக்க வேண்டியதுதான். இந்த விசிஷ்டாத்வைத வேதாந்தத்தையும் அதுல இருக்கிற கிரந்தங்களையும் பார்த்தா அப்படியே மலைச்சு நிக்க வேண்டியதுதான். யாருன்னா ஒருத்தர் நீங்க கரெக்டான டயத்துல நான் சாதம் போடுறேன் சுவாமின் அப்படின்ட்டா உட்காந்து வாசிச்சுட்டே இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஆலசியம் ஒரு இடத்துல ஆலசியம் ஏற்பட்டா இன்னொரு இடத்துல இன்ட்ரெஸ்ட் வரும். ஆனா அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அதனாலதான் என்ன பண்றோம் நம்மளே பெருமாளுக்கு நம்மளே கைங்கரியங்களை பண்ணிட்டு திருவாராதநாதிகள் பண்ணிட்டு தலிகை பண்ணி ஆத்த பெருக்கத்துல இருந்து எல்லா காரியமும் நம்மளே பண்ணிட்டு அப்படி இருந்தாதான் கர்மாக்கள் எல்லாமும் கரெக்டா அனுஷ்டானம் பண்ணிட்டு இருந்தாதான் ஞானம் பிறகு வெறும புஸ்தகத்தையே வச்சுட்டு புக்கிஷ் நாலேஜ் பிரயோஜனம் இல்லையே. அதுக்காக புக்கிஷ் நாலேஜ் மட்டும் போறாதுன்னா நம்ம சம்பிரதாயத்துல கர்மாக்கள் பண்றதுக்கான நம்மள யோக்கியதா பாதகமான சந்தியாவந்தனாதிகள் இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஞான பாகத்தின் வரா பாருங்கோ. அப்பேற்பட்டவாதான் மகான்களே தவிர வெறும் புஸ்தத்தை ஒண்டி வச்சுட்டு இருக்கோ மகான்களாக ஆக முடியறது. பூத அகங்கிருதி புத்தி பஞ்சகரணி சுவாந்த இது இதெல்லாம் பஞ்சகரணின்னு சொல்ல பஞ்சானாம் கரணானாம் சமாஹாரா பஞ்சகரணி பஞ்சவட்டின்ற மாதிரி திகு சமாசம்னு பேர் இருக்கலாம் சங்கியாபூர்வ திகுன்னு. அந்த திகு சமாசத்துலயும் என்னடன்னா சமாஹாரம்னுட்டு இன்னொரு இதெல்லாம் தொந்தத்தின் கீழே வரும். பஞ்சகரணி பஞ்சானாம் கரணானாம் சமாஹாரா அஞ்சு இந்திரியங்கள் அதே மாதிரி பிரவிற்த்தி இந்திரியங்கள் அஞ்சு சுவாந்தம்ன்றதாக மனசு என்ன சோ எல்லாத்தையும் சொல்லிட்டா இருதுல. இந்த அகங்க அந்த தன்மாத்திர சப்தங்களை மட்டும்தான் சொல்லல. தன்மாத்திரங்களை வண்டி சப்த தன்மாத்திரம் அப்புறம் ஸ்பர்ஷ தன்மாத்திரம் ரூப தன்மாத்திரம் ரச தன்மாத்திரம் கந்த தன்மாத்திரம்ன்ற இந்த அஞ்சையும் சொல்லல. அது ஏன்னா பூத்த சப்தம் சொன்னதுனாலே அதனுடைய காரண அவஸ்தையும் புரிஞ்சுக்கோன்ற மாதிரி அவர் விட்டுட்டார். சோ இப்ப எல்லாத்தையும் இப்படியாக விரியறார் பெருமாள். எப்போ அந்த பெருமாள் விஸ்வக்சேனர் வந்து இவர் ரெண்ட பெருமாள் இடத்துல விஜாபனம் பண்ண இந்த சத்து அசத்து ரெண்டும் இருக்கே சுவாமின் உம்முடைய திருவுதரத்துல அதுக்கு சிருஷ்டிக்கான சமயம் வந்துருத்து சுவாமின் முளை விட்டுருத்து சுவாமின் எல்லாம் இதெல்லாம் கொண்டு போய் இப்ப ஷோ பண்ண வேண்டிய டைம் வந்துருத்து சுவாமின் இதெல்லாம் வெளியில ஷோ பண்ணும் ஷோ பண்ண வேண்டிய டைம் வந்துருத்தோ அதனால ஷோ பண்ணும்ன்ற என்ன ஷோயிங்னா என்ன விதைக்கிறது அதுதான் ஷோயிங் ஷோயிங். சோ யூ ஹாவ் டு பிரிங் தெம் ஆல் அவுட் அண்ட் to show others நித்யாலாம் பார்த்துட்டு இருக்கா. ஏன்னா எல்லாரும் நித்திய சூரியெல்லாம் பசியந்தீஷு ஸ்ருதிஷு பரிதா சூரிய பிருந்தேன சார்தம் மத்தியே கிருத்திய திரிகுண பலகம் நிர்மித ஸ்தானபேதம் விஸ்வாதீஷ பிரணயினி சதா விப்ரமத்யூத விருத்தவ் அவதான் அங்க சொக்கட்டான் போடுறவோ
தௌதவர்த்தவ் தாயாருடைய சந்தோஷத்துக்கு தானே எல்லாமே பண்றார். அதாவது பிரம்மேஷாத்யா ததத்தி யுவையோ ரக்ஷசார பிரச்சாரம்ன்றதாக அப்படி என்ன முதல்ல பிரம்மாதி சிருஷ்டிகள் எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிரமேண சிருஷ்டி எல்லாம் எல்லாரும் எல்லாருக்கும் அவ்வாளுக்கு ஒரு டியூட்டி இல்லாம இல்லவே இல்லை. பெருமாளுக்கு அப்பேற்பட்ட டியூட்டி பெரிய டியூட்டி வச்சுருக்கு. அண்ட் ஆனா பெருமாள் வெறுமா இருக்கார், நம்ம தான் உட்காந்து அவஸ்தப்பட்டு இருக்கோம், அவர் என்னப்பா படைச்சிட்டு வாய்மூண்டு விட்டார் அப்படின்னு கூடாது. ஏன்னா கூடவே தான் இருந்துட்டு இருக்காரு, அந்தரியாமையா இருந்திருக்கு. சித்தாந்தத்துக்கு விருந்தமா நம்ம வாயில இருந்து 1008 விஷயங்கள் வந்துட்டே இருக்கும். அது என்ன நம்ம பராமர்சம் பண்றது இல்ல, நம்ம ஒண்ணு வாசிச்சிருப்போம் ஆனா சொல்லச்ச அதுக்கு விருத்தமா ரெண்டு வார்த்தை சொல்லிட்டு வருவோம். இங்க அதெல்லாம் சின்ன வயசுல அனுபவங்கள் உண்டு. ஏன்னா என்னடா அது இவன் இப்படி பேசுறானே அப்படின்னு நினைச்சுடக்கூடாது யாரும். அதுக்காக அவ என்ன பண்றா, சாஸ்திர பூத்தம் பதே வாக்கியம்னு பாப்பாரு. சாஸ்திரத்தினால நம்ம சொல்ற விஷயம் சரியா இருக்கான்னு அடிக்கடி டெஸ்ட் பண்ணிக்கணும். நம்ம அது மாதிரி இல்லாம பேசுவோம், நம்ம இப்பவும் பேசுவோம், என் நாளைக்கும் பேசுவோம், வரப்போற நாள்லயும் பேசுவோம். ஆனா நம்ம வந்து என்ன பண்ணுவோம், அதை பண்ணணும்னா அது ஒரு தடவை சாஸ்திர விரோதம் இல்லாம இருக்காப்பா அப்படின்னு பார்த்து பேசணும். அதனால இவ்வளவையும் சிருஷ்டி பண்ணிட்டு இதெல்லாம் என்ன பண்றார், ஆவரண சப்தகம் பண்றார். எல்லாமே வேற கிரமத்துல ஆவரணி அண்டான், இந்த அண்டங்கள் எல்லாம் அண்டான்னு பகுவச்சனம், வித்யா பகுவச்சனம். அண்டான் ஆவரணை சக, ஆவரணை ஆவரணங்களோட சேர்த்து சஹஸ்ரம் அகரோத், சக கிடையாது, சஹஸ்ரம் அண்டான் அகரோத் ஆவரணை சக. அதாவது என்ன, ஒரு பார்சலோட தானே அனுப்பணும், எதுவாக இருந்தாலும் பேக் பண்ணி அனுப்ப வேண்டாமா? ஒரு சாதாரணமான ஒரு விஷயத்துக்கே இங்கேருந்து அனுப்புறதுக்கு பேக் பண்றான். இவ்வளவு பெரிய அண்ட சிருஷ்டியை பேக் பண்ணாம அனுப்பலாமா? அதுவும் ஒரு பேக் பண்ண முடியும், இவெல்லாத்தையும் சேர்த்து ஒரு பேக் பண்ண முடியும். அது அப்புறம் ஃபைனல்லி பண்ணணும். அதுக்கு உள்ள 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 எவ்வளவு பேக்கிங் பண்ணணும்னா ஒவ்வொரு அண்டம் ஒரு ஒரு பேக், அவரை பொறுத்தவரை ஹோல்சேலர். ஏன்னா உள்ள வந்து 1000 கோடிக்கணக்கான சேத்தனங்கள், கோடிக்கணக்கான சேத்தனங்களுக்கு வேண்டிய சரீரம், அதுவும் பஞ்சபூதாத்மகம். அந்த சரீரத்து சரீரம் சாப்பிட போறதே, அது இந்த இத்தனை நாள் ஆகாரம் வேணுமே, அதுக்கு வேண்டிய ஆகாரம், அது குழந்தை வளர்ச்சி தொப்பையில வளர்ச்சியில இருந்து ஆரம்பிச்சு அதுக்கு எல்லா, அதுக்கு ஒரு பஞ்சபூதம் கொடுத்து அது சாப்பிட்றதுக்கு ஒரு பஞ்சபூதம் கொடுத்து, எவ்வளவு பெரிய காரியம் அது. அது என்னடானா ஒரு சின்ன லெவல்ல இதை பாக்குறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு அண்டத்துல கோட்டானு கோடி கணக்கான சேத்தனங்கள், எத்தனையோ கோட்டியான சேத்தன ராசிகள், அதுல எத்தனையோ தேவ மனுஷிய கந்தர்வ கிண்ணற யக்ஷ கந்தர்வ ராட்சச பிசாச்ச இத்தனை யோனிகள், எத்தனையோ யோனிகள். அது அதுக்கு அதுல வந்து தாவரங்கள், ஸ்தாவரங்கள் என்ன, ஜங்கமங்கள் என்ன, லத்தைகள் என்ன, அந்த மாதிரி நிறைய அநேகம், ஒவ்வொன்றுத்துலயும் ஒவ்வொன்று எத்தனையோ விதங்கள். இது எல்லாத்தையும் ஒண்ணுல வந்து என்னன்னா திஸ் இஸ் ஒன் பேக்கேஜ். அஸ் எ பேக்கேஜ்னா என்ன அர்த்தம்னா அது அதுல வந்து அதுல இருக்கிற சேத்தனங்களுக்கு வேண்டிய அந்த எத்தனையோ யுக கணக்கா இதுக்கெல்லாம் இங்க ஜீவிக்கிறதுக்கு எத்தனை யுகம் ஜீவிக்கணும், எத்தனையோ அந்த மாதிரி எத்தனை யுகங்கள், சத்ரு யுகங்கள், எத்தனை யுகங்கள், அவ்வளவு ஜீவிக்கிறதுக்கு வேண்டிய எல்லா வஸ்துக்களையும் அவாவா ஹார்ட் ஒர்க் பண்ணி சம்பாரிச்சு தானே சாப்பிட்டுக்க வேண்டியது, அதுக்கு வேண்டிய பூத்தங்கள் அங்க 10 மாசத்துக்கு வேண்டியது தொப்பையில வைக்கிறாரா இல்லையா பெருமாள். ஒரு அம்மாவுடைய உதரத்துல 10 மாசத்துக்கு என்ன வசதி வேணுமோ அவ்வளவு வசதி அம்மாவுக்கு பண்ணி கொடுக்குறார். அந்த மாதிரி இந்த உலகத்துல இருக்க எல்லாருக்கும் பண்ணி கொடுத்துருக்காரு வசதி. அத எப்படி சொல்றார், அதனால யோசிச்சே பார்க்க முடியல, சக டயர்டாயிடும் போல இருக்கு. சஹஸ்ரம் அண்டான் ஆவரணை ஆவரணைகி அகரோத், எப்படி அதுவும் தான், அது ஒவ்வொன்றிலையும் தான் தான் அண்டான், பூர்புவஸ்வதா அண்டான், பூர்புவஸ்வதா இஸ் அண்டானுக்கு விசேஷம், பூஹு புவஹா ஸ்வஹா சுபஹா இவைகளை உடையதான பூர்புவஸ்வான பூர்புவஸ்வந்தௌ பூர்புவஸ்வந்தஹ பூர்புவஸ்வந்தம் பூர்புவஸ்வந்தௌ பூர்புவஸ்வஹ அதை உடையதாக, அப்படி ஒரே பதம் இல்ல, பூர்புவஸ்வர்வத்தஹ ஸ்வஹா, அதுக்கு மேல வத்து பிரத்தியம் வந்து பூர்புவஸ்வர்வத்தஹ அண்டான். ஏதோ ஒரு சின்ன டவுட் இருக்கு, அதை கிளியர் பண்றேன் அப்புறம். பூர்புவஸ்வர்வத்தஹ அண்டான் ஆவரணைஹி சஹஸ்திரம் அகரோத்து, சஹஸ்திரம் இல்ல அது எவ்வளவு அப்படின்னாக்க அதுக்கு ஒரு பிரமாணம் என்ன சொல்றதுன்னா விஷ்ணு புராணத்திலேருந்து எடுக்கிறார். இதையே ஸ்தோத்திர ரத்னத்துல சாதிக்க போறார், எதண்ட மண்டாந்தர கோச்சரம் செய்யதோ சாதிக்க போறார்ல, ஏற்கனவே ஸ்தோத்திர ரத்னத்துல சாதிச்சதான் இங்க பட்டர் விஸ்தாரம் பண்றார். எதண்ட மண்டாந்தர கோச்சரம் செய்யதோத்தராணியாவரணானியானி குணா பிரதானம் புருஷா பரம்பதம் பராத்பதம் பராத்பரம் பிரம்மச்சதே விபூதயா. இவ்வளோ உன்னுடைய விபூதி ஐஸ்வர்யம்பா, அண்டானாம் து சஹசிராணி சஹசிராணி அயுதானி ச ஈதாம் ததா தத்திர கோட்டி கோட்டி அயுதானி ச அப்படின்னு விஷ்ணு புராணம் சொல்றது. அண்டானாம் து சகசிராணி அண்ட சஹசிர அண்டங்கள் சஹசிராணி அயுதானி ச, அது சஹசிரம் எத்தனைன்னா அந்த அந்த மாதிரி 10,000 கணக்கான சஹசிரங்கள்,
அது அது ஈதிருஷானாம் ததா தத்ர கோடி, இப்படிப்பட்டதான 10,000 சகசிரமுடையதாக இருக்கக்கூடிய, 10,000 சகசிரமுடைய இருக்கக்கூடியதாவது எத்தனையோ கோட்டிகள் அப்படின்னு அவர் ரொம்ப பெரிய கிரமம் சொல்றார் விஷ்ணு புராணத்துல. அதே மாதிரியாக அண்டாதிபதி சதுர்வித ஜந்து ஜாத்தம், அண்டாதிபதியிலேருந்து ஆரம்பிச்சு பிரம்மாவிலேருந்து ஆரம்பிச்சு தேவ மனுஷிய அப்படின்னு ஆரம்பிச்சு எத்தனையோ விதமான ஜந்துக்கள், தத் போக்கிய போகோபகரண போகஸ்தானாதிக்கம், அதுக்கு போக்கியமான வஸ்து, போகத்துக்கான உபகரணங்கள், அது போகத்துக்கான ஸ்தானம், இருக்கிற இடம் வேணுமே, அதுக்கு அதுக்கப்புறம் அதுக்கு வந்து போகத்துக்கு உபகரணமான இந்திரியங்கள் வேணுமே, இன்டர்னல் இந்திரியங்கள், இன்டர்னல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ரெண்டு வேணும், மைதானம் வேணும், கிரிக்கெட் வேணும், ஃபுட்பால் வேணும், ஃபுட்பால் கோர்ட் வேணும், ஃபுட்பால் கோர்ட்ல ஆடுற மனுஷால் வேணும், கிரிக்கெட்டுக்கு ஆடுறதுக்கு பேட் வேணும், இப்படியாக போக உபகரணங்கள் எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல், இன்டர்னலி இந்திரியங்கள் சக்ஷமமா இருந்தா தானே அதெல்லாம் விளையாட முடியும், அதனால இன்டர்னல் உபகரணங்கள் எக்ஸ்டர்னல் உபகரணங்கள் அதுக்கு போக்கியமான தத் போக்கியமான வஸ்துக்கள் போகஸ்தானங்கள் இது மாதிரி தசோத்தராணி தோய பிரபிருத்தி உக்தம், அதாவது தசோத்தரேன பயசா, அதுக்கு மேல சப்த ஆவரணம் என்னன்னு சொல்ற, இதெல்லாம் பண்ணி ஒரு பேக்கேஜ் பண்ணி அந்த பேக்கேஜில் எத்தனையோ ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேக்கேஜுகள் எல்லாம் பண்ணி அதுக்கு மொத்தத்துக்கும் சேர்த்து சப்த ஆவரணங்கள் பண்றார் பெருமாளே, தவிர யாராலையும் பண்ண முடியாது. தசோத்தரேன பயசா மைத்ரேய அண்டம் தத்விருத்தம், அதுக்கப்புறம் அம்பு பரிதானோசௌத வன்னினா வேஷ்டித்தோ பகிஹி, அது அதுக்கப்புறம் அக்னினால இன்னொரு செகண்ட் ஆவரணம், வன்னிஷ்ட வாயுனா அதுக்கப்புறம் வாயுனால இன்னொரு ஆவரணம், அதுக்கப்புறம் ஆகாசத்தினால இன்னொரு ஆவரணம், நபசாவிரதா பூதானி நபசோ நபச நபசோபி, அது வந்து பூதங்களால மறுபடியும் வேஷ்டித்தமாயிருக்கு. அப்புறம் இப்படியாக தசோத்தராணிய சேஷாணி மைத்ரேயை தானி சப்தவை, இப்படியாக 7 தசோத்தராணிய ஆவரணானி அப்படின்ட்டு இந்த மாதிரி இந்த 7 ஆவரணம் இந்த மாதிரி எத்தனையோ ஆவர்த்தங்களான லோகங்கள் மண்டங்கள் மகாந்தம் ஹி சமாவர்த்திய பிரதானம் சோரி, இப்படியாக இப்படியாக இந்த எதண்ட மண்டாந்தர கோச்சரம் செய்யத்துன்றதுக்கு வியாக்கியானத்துல சுவாமி தேசிகன் இவ்வளவு ஸ்லோகங்களை விஷ்ணு புராணத்துல இருந்து எடுக்கிறார். இப்படியாக அந்த மகா அண்டான் ஆவரணை சகசிரம் அகரோத்தான் பூர், ஒவ்வொன்றும் பூலோகம் பூவர்லோகம் சுவர்லோகம் இருக்கக்கூடியதான சின்ன சின்ன அண்டங்கள் எல்லாம் நீர்க்குமிழிகள் மாதிரி மேல போய் பார்த்தா ஒண்ணுமே தெரியாது, பூமியெல்லாம் எங்க இத்தனோண்டு தெரியும், அந்த பூமி உள்ள இருக்கிற வஸ்துக்கள்லாம் என்னன்னா கணக்கு என்ன இருக்கு ஒண்ணுமே இல்லை, நம்மளுக்கு இருக்க அகங்காரம் என்னடான்னா இந்த எல்லா அண்டங்களை காட்டிலும் பெருசா இருக்கு, பெருமாளுடைய சிருஷ்டி வஸ்துக்களை காட்டிலும் அதிகமான அகங்காரத்தை எடுத்துன்னு தெரிஞ்சுருக்கும், நம்ம எங்க என்ன தெரியாது, புள்ளி வச்சா கூட தெரியாது நம்மளுக்கு, எவ்வளவு பெரிய மேப் போட்டு இவ்வளோ ரொம்ப பெரிய மேப் போட்டு இது இவ்வளவு பெருசு இந்த விஜயராகவன் அப்படின்னு அதுல ஒரு புள்ளி வச்சா அந்த புள்ளிக்குள்ள எத்தனையோ கோட்டி சேத்தனங்கள் வந்துருமே தவிர ஒரு ஒத்தனை அடையாளம் கூட பார்க்க முடியாது, அடையாளம் கூட கண்டுபிடிக்க, அப்படிப்பட்ட நம்ம இருக்கிற இத்தனோ ஒரு மூளை என்ன, ஆனா நம்மளுக்கு என்னடா அகம் பிரம்மாஸ்மின்னு அதுவும் விசேஷமா அனுபவம் வர அத்வைதிகளுக்கு இன்னும் அதிகமாவே வந்துடும், அதெல்லாம் சொல்லக்கூடாது, அண்டான் அதாவது வரத்துக்கு சான்ஸ் இருக்கு, ஆனா அதுல இருந்து அவ வெளியில வரா, அகங்காரங்கள்ல இருந்து வெளியில வரணும் எல்லாரும், அதுதானே ரொம்ப முக்கியம் எல்லா சித்தாந்தத்திலையும், ஆனா அகம் பிரம்மாஸ்மின்ற அனுபவம் நம்மளுக்கும் உண்டு, ஆனா நம்ம பிரம்மசா பிரம்மா பிரம்மாவுக்கு நம்மளா சரீரபூத்தமா இருக்கும், பரமாத்மாவுக்கு பிரம்மத்துக்கு நம்மளா சரீர பிரம்மான்னு சொல்லக்கூடாது, பிரம்மனா சதுரூபமா ஆயிடுவார், பிரம்மத்துக்கு நம்ம எல்லாம் சரீரபூத்தமா இருக்கோன்றதுனால அந்த நம்ம நம்மள சொல்லிக்கிறோம் அகம் பிரம்மாஸ்மின்னு நம்மளுக்கும் அனுபவம் உண்டு, ஆனா எப்படி புரிஞ்சுக்கிறோன்றத பொறுத்து, அண்டான் ஆவரணை சஹசிரமகரோத்தான் புர்புவ சொல்வதா, ஹே ஸ்ரீரங்கேஸ்வரி தேவி தேவிகத்தையே உன்னுடைய விளையாட்டுக்காக லீலைவ கேவலா பிரயோஜனம்ன்றார் பாருங்க, போகவத்து லீலா கைவல்யம்னு சூத்திரக்காரன் சொல்றார் பாருங்க, எல்லாம் சூத்திரங்களை அனுசரிச்சுதான் போற, பரிணாம ஆத்மகிருத்தே பரிணாமா தியோனிஷ்டி கீயத்தே இத்தியாதி சூத்திரங்கள் எல்லாம் விவக்ஷிக்கும், இந்த அவர் பாவம் அவர் சொல்றாருன்னா அவருக்கு அத்தனை சூத்திரங்கள் அத்தனை சூத்திரத்தினுடைய பாஷ்யம் எல்லாம் மனசுல இருக்கு, அவெல்லாம் எப்படின்னா பாஷ்யக்காரர் வாழ்ந்த காலத்திலேயே வாழ்ந்ததுனால என்ன இப்ப பாருங்க கிரிக்கெட் எல்லாம் அவன் எவ்வளவு ஃபிங்கர் டிப்ஸ் வச்சிருக்கான், ஒவ்வொரு பால் என்ன ஆச்சுன்னு சொல்லுவான் பாருங்க கேட்ட, சோ 20 ஓவர்னா 20 ஓவர்ல அந்த 3வது ஓவர்ல 8வது வந்து சாரி 3வது ஓவர்ல 4வது பால் என்னடா ஆச்சுன்னா சொல்லுவான், நம்மளுக்கு என்னடாண்ணா திருவாய்மொழியில 10ஆம் பத்துல தாள தாமரையில 3வது பாசனம் சொல்லுன்னா சொல்ல வராது நமக்கு, அந்த அளவுக்கு நம்ம இருப்போம், அவன் என்னடானா அதையும் சேர்த்து சொல்லுவான், அந்த மாதிரியாக ஏன்னா கிரிக்கெட் அவ்வளவு பிடிச்சிருக்கு
அந்த மாதிரி பாஷ்யகார சமயத்துல பாஷ்யகார் சரி மூணாம் அத்தியாயம் மூணாம் பாதம் முதல் சூத்திரம் சொல்லு அப்படின்னா டக்குன்னு சொல்லிட்டு வாழலாம். அதுக்கு என்ன பாஷ்யக்காரர் எங்க வியாக்கியானம் எழுதியிருக்காரு, இதெல்லாம் கதை மாதிரி தெரிஞ்சு வச்சுட்டு இருப்பாள். அதனால அவ வாயிலேருந்து என்ன ஸ்லோகம் வந்தாலும் என்ன விஷயம் வந்தாலும் எல்லாத்துலயும் பிரம்மசூத்திர வாசனை இருக்கும். அதனால ஸ்ரீரங்கேஸ்வரி தே விகிருத்தையே சங்கல்பமானஹா, அதற்காக சங்கல்பம் பண்ணி கொண்டிருக்கிற சங்கல்பத்தே அப்படின்னுட்டு அது வந்து ஆத்மனே பதி தாத்து. அதனால சாணச்சு பிரத்தியம் வந்து சங்கல்பமானஹன்னு வருது, சங்கல்பயன் அப்படின்னு வராது. அது வந்து உபயபதியா இருந்ததுன்னா சங்கல்பயன்னு வரும், அது உபயபதியான்னு பார்த்துக்கணும். இல்லைன்னா சங்கல்பயன்னு வரலாமா வரக்கூடாதான்றதை நம்ம டெஸ்ட் பண்ணிக்கணும், வெதர் இட் இஸ் உபயபதி தாத்து இஸ் ஆர் நாட் தேர்னிட். அப்ப வந்து சங்கல்பத்தே அப்படின்னு சங்கல்பத்தின்னு பிரயோகம் கிடையாது, சங்கல்பத்தேன்னு தான் பிரயோகம். அதனால இது சங்கல்பமானஹான்னு சாணச்சு பிரத்தியம் வரும், இல்லைன்னா சத்ரு பிரத்தியம் வரும்ன்ற நியமம். பிரியஹா உன்னுடைய பிலாவுட் ஒன் ஹே ஸ்ரீரங்கேஸ்வர ஸ்ரீரங்கேஸ்வரி தேவி, ஹே ரங்கநாயகி தாயாரே, உன்னுடைய பிரியன் பிலவுட் ஒன் இருக்கானே நதிரிமா பண்றான், இந்த மாதிரி பண்ணி உன்னை விளையாட்டு காமிச்சுட்டு இருக்காமா அப்படின்னு சொல்றதுல இந்த ஸ்லோகத்துக்கு தாத்பரியம். ஸோ அதே ரொம்ப விஸ்தாரம் பண்ணலாம் என்னன்னு தெரியல, இன்னும் டைம் இருக்கு நம்மளுக்கு. காலேஷம் சதி யோக்கியதாம் சிதச்சிதோ சதசதோஹோ அந்யோன்யமாலிங்கதோ அப்படின்னு சிதச்சிதோஹோன்னே சொல்லிட்டு இருந்தேன். இத்தனால இந்த ஸ்லோகம் சொன்ன காலேஷம் சத்தி யோகியதாம் சிதசித்தோகன்னுவேன், பூதா அது அப்புறம் அண்டான் ஆவரணை சகசிரம் சொல்ல மாட்டேன், பூ அண்டான் ஆவரணைகி ஏதோ ஒன்று வேற ஒரு பதம் போட்டு அது இதை காட்டிலும் நல்லாவே இருக்கும். அதாவது நல்லா இருக்கும்னா என்ன அர்த்தம்னா இதே அசங்கேயமா இருக்கும்ன்ற அர்த்தத்துல வந்துடும். ஆனா இந்த சப்தம் வராம எது ஏன்னா என்ன ஆகும்னா போகும்போது ஸ்லோகம் ஞாபகம் வரலன்னா ஏதோ ஒரு சப்தத்தை போட்டு அதை முடிச்சு கூட்டின்னு போயிட்டு இருந்தேன் ஸ்லோகத்தை. அது மாதிரிலாம் ஒரு வழக்கம் இருந்தது ஒரு காலத்துல. அதனால இப்போ இப்பதான் பாக்குறேன் இதை, ஓ நம்ம சிதசித்தோக சொல்லிட்டு இருந்தோமே இதுல சதசத்தோகம் தானே இருக்கு. காலேஷம் சதி யோக்கியதாம் சதசத்தோகம் அந்யோன்யம் ஆலிங்கத்தோர் பூதாஹங்கதி புத்தி பஞ்சகரணி ஸ்வாந்த பிரவர்த்தீந்திரியை அண்டானாவரணைஹி சஹசிரமகரோத்தான் பூர்புவஸ்வர்கதாம் ஸ்ரீரங்கேஸ்வரி தேவி தே விகுதையே சங்கல்பமான பிரியஹாம். அதாவது சதசத்தோஹோ அந்யோன்யமாலிங்கத்தோஹோ யோக்கியதாம் சிருஷ்டி யோக்கியதாம் காலே சம்சதி சதி, அர்த்தாத் விஸ்வக்சேனே சம்சதி சதினு வச்சுக்கணும். அப்ப என்ன பண்றார் அவர், அவ வந்து விஜயாபனம் பண்ண அளவுல பூதாங்கிருதி புத்தி பஞ்சகரணி சுவாந்த பிரவருத்தி இந்திரியைஹி பூர்புவஸ்வர்வத்தா அண்டான் ஆவரணைஹி சஹசிரம் அகரோத்து தே விகிருத்தையே சங்கல்பமான பிரியா ஹே ஸ்ரீரங்கேஸ்வரி தேவி அப்படின்னு சொல்ற இந்த ஸ்லோகம். அடுத்த ஸ்லோகத்தை பார்க்கலாமா, அடுத்த ஸ்லோகத்தை சிம்பிளா பார்த்து வைக்கலாம். இன்னும் நிறைய விஷயம் விட்டுட்டு இருப்பேன் மனசுல, இதெல்லாம் சொல்லணும் அதெல்லாம் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருப்பேன், அதெல்லாம் விட்டுருப்பேன். இந்தோ சப்தாதீன் விஷயான் பிரதர்ஷ்ய விபவம் விஸ்மாரிய தாசியாத்மகம் வைஷ்ணவியா குணமாய ஆத்மனிவஹான் விப்ளவிய பூர்வ புமான் பும்சா பண்யவதூ விடம்பி வபுஷா தூர்த்தானி வாயாசயன்னே ஸ்ரீரங்கேஸ்வரி கல்பதே தவ பரீஹாசாத்மனே கேளையே. அதேனே அது என் காதுல இந்த ஸ்லோகம் வேடுதா இல்லையான்னு நான் அடிக்கடி நினைச்சுக்கிறது. இது நம்ம பேசுறோமே நம்ம காதுல இந்த ஸ்லோகம் வேடுதா இல்லையான்னு, ஆனா சொல்லச்சே ரொம்ப ஆனந்தமா இருக்கு ஸ்லோகங்கள், அதனால நம்ம காதுல வேடுதுன்னு தான் தெரிஞ்சு. சப்தாதீன் விஷயான் பிரதர்ஷ விபவம் விஸ்மாரிய தாசியாத்மகம் வைஷ்ணவியா குண மாயாத்மனி வஹான் விப்ளாவிய பூர்வ புமான் பும்சா பண்யவதூ விடம்பி வபுஷா தூர்த்தானி வாயாசயன் ஸ்ரீரங்கேஸ்வரி தேவி ஸ்ரீரங்கேஸ்வரி கல்பதே தவ பரீஹாசாத்மனே கேளையே. சப்தாதீன் விஷயான் பிரதர்ஷ்ய விபவம் விஸ்மாரிய தாசியாத்மகம் வைஷ்ணவியா குணமாயையா ஆத்மனிவஹான் விப்ளாவிய பூர்வஹா புமான் பும்சா பண்யவதூ விடம்பி வபுஷா தூர்த்தான், ஒரே பதம் பண்யவதூ விடம்பி வபுஷா தூர்த்தான் இவ ஆயாசயன்னே ஸ்ரீரங்கேஸ்வரி கல்பதே தவ பரிஹாசாத்மனே கேளையே என்பதாக ஸ்லோகத்தினுடைய பதச்சேதம். ஹே ஸ்ரீரங்கேஸ்வரின்றதாக ஹே ஸ்ரீரங்கராஜனுடைய பிரியையே, அந்த பூர்வஹா புமான் அந்த புராண புருஷன் இருக்கானே பூர்வஹா புமான், அவர் என்ன பண்றான்னா லோகத்துல எல்லாரையும் ஏமாத்துறான், பெரிய ஏமாத்து வித்தியை தெரிஞ்சவன். கிருஷ்ணாவதாரத்துல ஏதோ சின்ன ஏமாத்தல் தான் பண்ண, அதெல்லாம் பெரிய பெரிய ஏமாத்தல்லாம் முதல்லேருந்தே பண்ண தெரிஞ்சவர். இந்த ரத்தத்துல வராத ஒரு அவதாரத்துல மட்டும் ஒரு காரியம் பண்ண முடியாது, என்னடா பண்ணாருனா
பூர்வ சுமான் இந்த லோகத்துல இருக்கிற ஜனங்களுக்கெல்லாம் இதெல்லாம் சப்தாதீன் விஷயான் பிரதர்ஷிய சப்தாதி விஷயங்கள்லாம் அப்படியா எவ்வளோ அழகான பாட்டு எவ்வளோ அழகான ஜூஸ் பத்தியா இது அப்படின்னு ஒவ்வொரு வஸ்துவையும் ஒவ்வொரு வஸ்துலையும் ஒரு இன்ட்ரெஸ்டை உண்டு பண்ணி இவன் வந்து உள்ள இருக்கிற பரமாத்மாவை பார்க்க முடியாதபடி வெளியிலேயே என்ன அழுவார் ரொம்ப அழகா சாதிக்கிறார் என்னென்ன புறமே புறமே அப்படின்ட்டு என்ன ஸ்லோகம் அந்த பாசுரம் அதேன்னு கூட அந்த ஸ்லோ அந்த பாசுரத்தை சம்ஸ்கிருதத்தில் பண்ணியிருக்கேன் அது என்ன ஆரம்பம் ம் அதாவது கண்ணபிரானை விண்ணோர் கருமாணிக்கத்தை அமுதை நன்னியும் நன்னகில்லேன் நடுவே ஓர் உடம்பில் இட்டு திண்ணம் அழுந்த கட்டி பல செய்வினை வன்கயிற்றால் புண்ணை மறைய வரிந்து என்னை போரவித்தாய் புறமே என்பதாக பாசுரம் கண்ணபிரானை விண்ணோர் கருமாணிக்கத்தை அமுதை நன்னியும் நன்னகில்லை நான் அந்த பெருமாளை தியானம் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆனா தியானம் பண்ண முடியல ஏண்டாண்ணா அந்த மாதிரி தியானம் பண்ண முடியாதபடி இந்த பெருமாள் பண்றார் என்ன பண்றார்னா நடுவே ஒரு உடம்பில் இட்டு ஒரு உடம்புல என்ன போட்டு வச்சு ஜெயிலில் அடைக்கிற மாதிரி நடுவே ஒரு உடம்பில் இட்டு அதையும் திண்ணம் அழுந்த கட்டி நன்னா கட்டி வச்சிருக்காரு வெளியிலேயே போக முடியாது சரி இந்த ஏதோ இந்த 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 பிராணனை விட்டாக்கா ஒருவேளை பெருமாள் இடத்துல போயிடலாமா அப்படின்னு நினைக்கிற வாளுக்கு அதுவும் முடியாது அப்படின்றதாக சாஸ்திரங்களை எல்லாம் சாஸ்திர வசனாக பண்ணி ஏன்னா ஆத்மஹத்திய கூடாதுன்னு சாஸ்திர வசனாக பண்ணி யார் சாஸ்திர விதி முத்ஸ்ருஜ்ய வர்த்தத்தை காமகாரத்தகான்னு அதை நிந்தை பண்ணி பகவத்கீதையில என்ன தானே இந்த எல்லாரும் பெருமாள் அடையிற வழி என்னதுனான ஏதோ சொல்லியிருக்கிற தவிர புரியாதபடி சொல்லி வச்சு ராமானுஜர் அவதாரிக்கிறார் ராமானுஜர் அவதாரிக்கலன்னா கீதையில அவர் சொன்ன விஷயத்தை யாரும் நம்மளுக்கு புரிய வைக்க போறா அதனால இவர் ஒரு மாதிரி ஹிண்ட் ஒண்டி கொடுத்துட்டு அந்த ஹிண்ட் கொடுத்துட்டா யாருக்குன்னா புரிஞ்சுடுமா வியாக்கியானம் பண்ணாதானே புரியும் அந்த மாதிரி இல்லாம பண்ணாம ஏதோ ஒரு ஹிண்ட் கொடுத்தேன் பகவத்கீதையில கொடுத்துட்டு ஏமாத்திருக்கார் நம்மளெல்லாம் அப்படின்னு ஒரு சாதாரண ஒரு விஷயத்த சொல்ற மாதிரி சொல்றார் பூர்வஹா புமான் சப்தாதீன் விஷயான் பிரதர்ஷ கண்ணபிரானை விண்ணோர் கருமாணிக்க தேவதன் நடுவே உடம்பில் இட்டு திண்ணம் எழுந்த கட்டி பல செய்வினை வன்கயிற்றால் புண்ணை மறைய வரிந்து என்னை புறமே போக வை போக வைத்தாய் புறமே போரவைத்தாய் புறமே புறவித்தாய் புறமே வெளியிலேயே நடமாடுற மாதிரி பண்ணிட்டானே தவிர உள்ள இருக்கிற பரமாத்மா அந்தரியாமி தத்துவத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு விடவே இல்லையே அப்படின்னு அந்த பாசனத்துல சொல்ற தியாத்தும் கிருஷ்ணம் அனன்ய அடையன் அதை ஸ்லோக சம்ஸ்கிருதமா பண்ணேன் வெறும் அதையும் நிவேதனம் பண்றேன் தியாத்தும் கிருஷ்ணம் அனன்ய சித்த விசிருத்தி யத்னம் கரோம் யஞ்சசா நைவம் பிராப்தமஹோ யதோஹி பகவான் கர்மாக்கிய ரஜ்வா திருடம் பத்வா மாம் ஜெகதி தியகாத ஜலதௌ க்ஷித்வா இந்திரியாக்கியைஹி ஜஷைஹி பூயோ மாம் விஷயானுசேவனத்தின் சம்வர்தயன் கேலதி என்றதாக அடையன் ஒரு ஒரு சமய விசேஷத்துல இந்த ஸ்லோகம் அந்த பாசுரம் நன்னா இருக்கேன் நம்மாழ்வார் பாசுரம் இதையாவது ஒரு சம்ஸ்கிருதத்துல பண்ணி வைக்கலான்னு பண்ணது சப்தாதீன் விஷயான் பிரதர்ஷிய விபவம் தாசியாத்மகம் விஸ்மாரிய தான் வந்து பரமாத்மாவுடைய தாசன் அப்படின்றத மறக்க வச்சு என்ன விபவம் பிரதர்ஷ வைபவத்தெல்லாம் வெளியில வெளியில இருக்கிற வைபவத்தெல்லாம் காமிச்சு உள்ள தாசியாத்மகம் விஸ்மாரிய நான் வந்து பரமாத்மாவுடைய தாசன் அடுத்த ஜென்மத்திலயும் ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்த ஜென்மத்திலயும் ஞாபகம் வச்சுக்கணும் பவனே ஸ்வஸ்தபி கீட்ட ஜென்மமே இத்தரா வசதே சுமாஸ்மபூர் அப்பிமே ஜென்ம சதுர்முகாத்மனா அவரை வந்து எத்தனை என்னுடைய கர்மாவுக்கு அனுகுணமான எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் எடுக்கணும் ஆனாலும் உன்னுடைய ஞாபகம் இருந்துட்டே இருக்கணும்னு முகுந்த மாலையில பிரார்த்திக்கிறார் பாருங்க ஜென்ம ஜென்மாந்தரே பித்வத் பாதாம்போருக யுககதா நிஷலா பக்தி ரஸ்து இப்படி எல்லாம் பிரார்த்திச்சு அப்பொழுதுக்கு இப்பொழுதே சொல்லி வைத்தேன் அது இதுன்னு என்ன முடியுமோ எல்லாத்தையும் பிரார்த்திச்சிருந்தா கூட இந்த பெருமாள் என்ன பண்றார் அதெல்லாம் உன் கர்மகத்தி இல்லாம ஒன்னும் பண்ண முடியாது உன் கர்மா என்னவோ அதுதான் அப்படின்ட்டு தாசி தாசியாத்மகம் ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்த ஜென்மத்துல ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்த ஜென்மத்திலையும் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்ட்டு ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயத்தெல்லாம் இவ்வளவு நுற்று பண்ணிருக்கேன் இந்த விஜயராகவன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 ஸ்லோகமாவது நுற்று பண்ணிருப்பேன் இதெல்லாம் அடுத்த ஜென்மத்துல மறுபடியும் திரும்பி வருமானா வராது கர்மாகத்தியில அடுத்தது என்ன ஜென்மம் எடுத்தாலும் அதுல தானே போகும் அதெல்லாம் வேண்டான்னு சொல்லிதான் எல்லாத்தையும் பரதமர்ப்பணம் பண்ணி ஆச்சாரியால் மூலமா பிரார்த்திச்சு நம்ம விடுபடுறோம் அந்த விடுபட முடியாத எத்தனை சேத்தனங்கள் திண்டாடுறது அதுகளுக்கெல்லாமும் இந்த தாசியபாவம் ஒரு ஒரு ஏன்னா எல்லாருக்கும் தாசியபாவம்ன்றது தெரியும் இப்ப சங்கோச்ச அவஸ்தையில மறந்து கிடக்கிறது அவ்வளவுதானே அதை மறக்க வச்சு வைஷ்ணவியா குணமாயையா அந்த ஒரு மாயா இருக்கே அந்த மாயையினால எல்லாத்தையும் மறைச்சு ஆத்மநிவகான் விப்ளாவிய தன்னுடைய ஓன் பீப்புளை முழுகடிச்சு இந்த புமான் இருக்கானே எல்லாரையும் முழுகடிக்க பண்ணி என்ன பாக்குறாருனா என்ன என்ன பண்றாருன்னா பும்சா பண்ணியவடு வதுவிடம் விவ புஷா என்ன
பும்சா பன்யவது விடம்பி வெப்புஷா, அதாவது ஒரு ஒரு விலை மாது எவ்வளவு தன்னை அழகுபடுத்திண்டு அப்படி இப்படி பண்ணி எல்லாரையும் அட்ராக்ட் பண்றது காரியம் பண்ணுவோம், அந்த மாதிரியாக தூர்த்தான் இவ ஆய, அத அந்த அழகு பண்ணிண்டு அந்த துஷ்டாலெல்லாம் இருக்காளே அவளெல்லாம் அட்ராக்ட் பண்ணி, இந்த துஷ்டாலெல்லாம் ஒரு மாதிரி அட்ராக்ட் பண்ணி அவெல்லாம் வசம் வச்சுருக்கிறதுனால தான் இந்த ஆத்துல எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. அதனால அந்த மாதிரி அவ அந்த அந்த தூர்த்தெல்லாம் தூர்த்தாலெல்லாம் எப்படி வசப்படுத்துறானோ வசப்படுத்துறாளோ ஒத்தி, அந்த மாதிரி இந்த பெருமாள் பெரும் பார்த்து சிரிக்கிறா தாயார், சிரிக்கிறா என்ன இது காரியம் உமக்கு, இந்த 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 மாதிரிலாம் பண்ணி இந்த ஜனங்களை நான் கா, அதனாலதான் இவளுக்கு என்ன தோணிச்சுன்னா இந்த ஜனங்களை காப்பாத்தா அதை விடுறது இல்லை பாரு, நான் அவ ஒரு போட்டி இதுகளை கர்மா கர்ம கத்தியில விடாம நான் விடுறது இல்லை அப்படின்னு அவர் ஒரு வழி. கடைசியில யாரா ஜெயிக்கிறான்னா தாயார் தான் ஜெயிக்கிறார். அந்த அந்த மாதிரி என்ன பன்யவது விடம்பி புஷா, தூர்த்தர்களை எப்படி ஆயாசம் பண்ணுள்ள ஒரு ஒரு விலை மாது, அந்த மாதிரியாக பெருமாள் என்ன பண்றார், தவ பரிஹாசாத்மனே கேளையே கல்பத்தே, ஒன்னு நீ பரிஹாசம் பண்றதுக்கு விஷயமாய் நின்றுட்டு இருக்கார், எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணி வச்சு சப்தாதிகள் எல்லாம் பிரதர்சனம் பண்ணி, தானே தானே தன்கிட்டே இருக்கிற சப்தங்களை தானே பிரதர்சனம் பண்றார், எல்லா லோகத்துல இருக்கிற எல்லா வஸ்துவும் பெருமாளிடத்துல தானே, ஜெகன் நிவாசா ஜெகத்து நிவசத்தை அஸ்மினித்து ஜெகன் நிவாசா, ஏன்னா ஜெகத்திலையும் அவர் வசிக்கிறார் ஜெகத்தும் அவருண்ட வசிக்கிறது, அதனால சர்வத்ராசு சமஸ்தம் ச வசத்யத்ரேதி வையதா தத்தஸ்த வாசுதேவஹா இல்லையா, அதனால இவர் என்ன பண்றாருன்னா தன் உடம்புலயே தன்னுடைய ஏகதேச உடம்புலயே இருக்கிற சப்தாதி விஷயங்கள் எல்லாம் பிரதர்சனம் பண்ணி ஒரு விலை மாது எப்படியானா தன்னை அட்ராக்ட் பண்ண வச்சு ஜனங்கள் எல்லாம் கெடுப்பிடும், அந்த மாதிரியாக எல்லாரையும் கெடுக்க வச்சு உள்ள புறமே போக வைத்து ஏன்னா தன்னுடைய ஆத்மா அந்தர்யாமி தத்துவத்தை தெரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு பண்ணி அந்த சப்தாதிகள் எல்லாம் பிரதர்சனம் பண்ணி, அதுல நம்மளும் அதைதான் பண்றோம் குழந்தைகளுக்கு, அதை வாங்கி கொடுத்து இதை வாங்கி கொடுத்து எல்லாரையும் நம்ம மாதிரி வளர விடுறோமா, வளர்றது இல்லை, அதுக்கு பாவம் அதுங்க பாவம் எதையோ நினைச்சுட்டு எங்கேருந்தோ வந்திருக்கோமே நம்ம எங்கேருந்து வந்தோம் இதெல்லாம் சிந்திக்கிற டைம் அது, அதுங்க பாட்டுக்கு சிந்திச்சுட்டு இருக்கோம், அதை விட்டுட்டு அதுக்கு எங்க இருந்தனா ஒரு 10,000 ரூபாய் செலவு பண்ணி 20,000 ரூபாய் செலவு பண்ணி கிஃப்ட் கொடுக்குறேன்னு கொண்டு வந்து அதை இதை கொண்டு வந்து நிறுத்திடுறா ஆட்ல, பாவம் அது பாவம் புறமே போ, அதே அப்படிதான் விளையாட்டா பாக்குறது இதெல்லாம் கொண்டு வந்து, அதான் கொடுக்காத இருக்க முடியுமா, அதே ஆசை மாமா அடையனே கொண்டு போய் கொடுப்பேன் அது விஷயம் வேற, ஆனா வந்து தோணும் என்ன இது மறுபடியும் இந்த பசங்களை இப்படியே கெடுக்கணும், நம்ம இதெல்லாம் வாங்கி கொடுக்கறதை விட பெருமாளுடைய போட்டோக்கள் எல்லாம் வாங்கி கொடுத்தா அதுகள் பெருமாளை பாக்குற மாதிரி பண்ணலாமே அப்படின்னு தோணும் மனசுக்குள்ள, ஆனா பண்றது லோகத்துல யாரும் பண்ணாத வித்தியாசமா பண்ணா பைத்தியம்னுவா, அதனால கல்பத்தையே பரிஹாசாத்மனே கேளையே தாயாருக்கே என்னடா இது இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு இந்த ஜனங்கள் எல்லாம் கெடுக்கிறாரு, இதுகளுக்கு வந்து இந்த அந்தர்யாமி தத்துவம் தெரிஞ்சு பொழைச்சு போயிட்டோம்னு பார்த்தாக்க இதுகளை போய் இது இப்படிலாம் பண்ணிட்டு ஒரு பன்யவது மாதிரி, ஏன்னா அது வந்து என்னன்னா அதுவும் விலைமாவது மாதிரி காரியம் பண்றாரு பார் அப்படின்னு நினைச்சா தாயாருக்கு ஒரே சிரிப்பு வருது, அதை சிரிச்சுட்டு இருக்கான்றது இந்த ஸ்லோகத்துல தவ பரிஹாசாத்மனே கேளை, அதுவும் என்ன ஒரு விளையாட்டு உன்னை விளையாட்டு காமிக்கிறேன் பாருன்ட்டு தானே ஆரம்பிச்சிருக்கார், இந்த மாதிரி ஒரு விளையாட்டையும் காமிச்சுட்டு இருக்கார், அவர் முதல்ல கிளிகிழிப்ப மாதிரி அப்படி அந்த உலோகத்தெல்லாம் படைச்சு அப்படி ஆட்டி காமிச்சார், இப்ப தான் இன்னொரு விதமான விளையாட்டு விளையாடி எல்லாரும் பத்தியா என்னதான் மோகினி அவதாரத்துல பண்ணி காமிச்சார் பாருங்க, இந்த சிவனை போட்டு உடவே துரத்தின்றே ஓடினார் சிவன் அப்படின்னு பாகவதம் வர்ணிக்கிறது, இது வித விதமா வர்ணிக்கிறது, அந்த மாதிரி இவர் ஆயாசையன் தூர்த்தான் தூர்த்தர்களை அவ டயர்டாற வரையில் இப்படி அந்த விலை மாதம் அவளை அவளை எவ்வளவு சிரமப்படுத்துறாளோ அந்த மாதிரியாக இவர் சிரமப்படுத்துறாரு நம்மளெல்லாம் அப்படின்றத பார்த்து தாயார் சிரிக்கிறா, அவளுக்கு ஒரு பரிகாசம் பண்றா அவளும், பரிஹாசாத்மனே கேளையே, ஏன்னா அதுவா இப்படி சொல்லணும் பெருமாள் ஒரு பரிகாசம் பண்றார் இந்த ஜனங்களை பார்த்து, அதை பார்த்துட்டு அவளுக்கு ஒரு ஐயோ ஒரு சந்தோஷம் ஒரு டைம்லி சந்தோஷம், அப்புறம் ஐயோப்பாவன் தோன்றது அவளுக்கு, என்ன பெருமாளுக்கு முன்னே ஐயோ பாவம் இந்த மாதிரிலாம் பண்ணாக்க நான் உங்களோட பேச மாட்டேன், நீங்க எல்லாரையும் விடுவிக்கிறீங்களா இல்லையா இப்போ என்ன இது மாதிரி கட்டி போட்டு அவஸ்தப்படுத்துறீங்க எல்லாரையும் அப்படின்னு ஒரு மிரட்டு போட்டாக்கா, அப்புறம் கொஞ்சம் பேருக்கு மோட்சம் கிடைக்கிறது, அப்புறம் அடிக்கடி இந்த காரியத்தை பண்ணிட்டே இருக்கா தாயார் நம்மளுக்காக, அதனாலதான் நம்மளும் தாயாரை பிரார்த்திச்சு பெருமாளை பிரார்த்திக்கிறா நம்மளுக்கு ஆச்சாரியாலாம் நம்மளுக்கு மோட்சத்தை கொடுக்கணும் பரசமர்ப்பணம் பண்ணி வைக்கச்சேன் அப்படின்றதாக இந்த ஸ்லோகத்தை நம்ம அப்புறம் பார்க்கலாம், ஹே ஸ்ரீரங்கேஸ்வரி தவ பரிஹாசாத்மனே கேளையே கல்பதே அயம் பூர்வஹா புமான் ரங்கநாதா அப்படின்னு இந்த ஸ்லோகம், சப்தாதீன் விஷயான் பிரதர்ஷ்ய விபவம் விஸ்மாரிய தாசியாத்மகம் வைஷ்ணவியா குணமாயாத்மனிவஹான் விப்ளாவிய பூர்வ புமான் பும்சா பண்யவதூ விடம்பி வபுஷா தூர்த்தானி வாயாசயம் ஸ்ரீரங்கேஸ்வரி கல்பதே தவ பரிஹாசாத்மனே கேளையே. கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே சுமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா தாசன்.